السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மனக்குழப்பத்திற்கு இஸ்லாம் கூறும் மகத்தான தீர்வு என்ற தொடரில் 14 நாளில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். நேற்றைய தினம் பொருளாதார சம்பந்தமான பற்றாக்குறை ஏற்படும் பொழுது, இழப்புகள் ஏற்படும் பொழுது, வறுமைக்கு நாம் உள்ளாக்கப்படும் பொழுது அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பது குறித்து சில செய்திகளை நாம் நேற்றைய தினம் சொன்னோம். அதில் முக்கியமாக மனிதனுடைய அந்த சுபாவம் பொருளாதார ஆசையை பொறுத்த வரைக்கும் தன்னிறைவு அடையவே அடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு நேற்றைய தினம் சொன்ன சாராம்சம் என்னவென்று சொன்னால், எத்தனை 1000,000,000,000 கோடிகள் நமக்கு வந்தாலும் அப்போதும் போதவில்லை என்கிற நிலையில் தான் நம்ம இருப்போம். இது நம்முடைய சுபாவம். அப்படிங்கும் பொழுது அதை எப்படி ஜெயிக்கிறது? அதான் நம்ம சுபாவம். இன்னைக்கு சோத்துக்கு தந்தா போதும்னு சொல்லுவோம், நாளைக்கு வீடு வேணும் கார் வேணும்னு சொல்லுவோம், அப்புறமேல அதுக்கு நல்லா தந்த பிறகு இன்னும் அதிகமா வேணும்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் எல்லையே இருக்காது, அதுக்கு முடிவே இருக்காது, அவ்வளவு ஆசைகள் வளர்ந்து கொண்டே செல்லும். இது நம்ம எல்லார்ட்டையும் இருக்கக்கூடிய ஒரு நோய். அவரவர் எந்த நிலையில் இருக்கிறாங்களோ அடுத்த நிலைக்கு ஆசைப்படுவாங்க. அவங்க எங்க இருக்கிறாங்களோ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஆசைப்படுவாங்க, கிடைச்சவன அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க. இத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இந்த மனிதனுடைய சுபாவம் இப்படித்தான் இருக்கிறது, இது மாறவே மாறாது என்பதற்கு ஒரு மறுமை நாளில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை நமக்கு எடுத்து காட்டுறாங்க. என்ன சம்பவம் என்று சொன்னால், அல்லாஹ் வந்து சொர்க்கவாசிகளை சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான், நரகவாசிகளை நரகத்துக்கு அனுப்பிடுவான். நரகவாசிகள் ரெண்டு வகையா இருப்பாங்க. ஒன்னு நிரந்தர நரகம், அவங்க நரகம் தான், திருப்பிங்க வர முடியாது. இன்னொன்னு என்னவென்று சொன்னால், ஈமான் இருக்கும், அவங்களுடைய செயல்கள்ல குறைபாடு, தப்பு பாவங்கள், இது மாதிரி காரணத்திற்காக வேண்டி குறிப்பிட்ட காலத்திற்கு நரகத்துக்கு போய்விட்டு அப்புறமேல ஒவ்வொருத்தரையா என்ன செய்வான்ல, சொர்க்கத்திற்கு அனுப்பி கொண்டே இருப்பான். இந்த மாதிரி ஈமானோட உள்ள மூமின்கள் நரகத்தில் போடப்பட்ட உடனே ஒவ்வொருத்தருடைய தயமும் முடிஞ்ச பிறகு அல்லாஹ் என்ன செய்வான், இவனத்துக்கு அங்க போடு, மாத்து கிடத்த மாத்துங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் செய்வான். இதுல வந்து ஒரு கடைசி கடைசியா எல்லாம் போயிருவாங்க, லாஸ்டா ஒருத்தன் இருப்பான், அவன் மட்டத்திலே மட்டும் ஈமான்லயே ரொம்ப கடைசியா இருந்திருப்பான் பலருக்கு, அவன் மட்டும் மிச்சமா இருப்பானா. அவன் அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா, அவனை வந்து வெளியேற்றி என்ன செய்வான், சொர்க்கத்துக்கு போற அளவுக்கு இவனுக்கு சரியில்லை அப்படிங்கறதுக்காக வேண்டி நரகத்தை விட்டு வெளியேற்றி நரகத்துக்கு முன்னாடி உட்கார வச்சிருவான். நரகத்தை விட்டு நேரடியா வேதனையிலிருந்து வெளியேற்றிடுவான். வெளியேற்றி என்ன செய்வான் கேட்டா, அவனை நரகத்தை பாக்குற மாதிரி அவனை உட்கார வைத்து விட்ட உடனே அவன் சொல்லுவானா, யா அல்லாஹ், என்னை நரகத்துல போட்டு வேதனைப்படுத்தின, இப்ப நீ வெளியேற்றிட்ட, வெளியேற்றிய பிறகு அங்கிருந்து வரக்கூடிய வெப்பம் வந்து என்னுடைய முகத்தை எல்லாம் இருக்குது, அதை விட வேதனையில கிடந்தான், அதை விட்டு தூக்கணும்னு என்ன செய்யறான்னு கேட்டா, இது எவ்வளவு சொர்க்கம் நினைச்சிருக்கான, அவன் நரகத்தில் கிடந்து வெந்துகிட்டு பிடிச்சி வெளியே வச்சா எவ்வளவு சிறப்பா இருக்கேன், வெளியே வந்தா அவன் சொல்லுவானா, எனக்கு தாங்க முடியல, அதனால என்ன செய்யணும்னு கேட்டா, என்னுடைய முகத்தை வந்து நரகத்து பக்கம் பாக்குற மாதிரி வச்சிருக்கிறீங்கள, இந்த பக்கம் சொர்க்கத்து பக்கம் பாக்குற லேச திருப்பி முகத்தை மட்டும் திருப்புற மாதிரி என்ன ஏற்பாடு செஞ்சிரு, அதை பாக்குற முதுகுல வேண்டாம் வெப்பம் பட்டுட்டு போகுது, மூஞ்சிக்கு நேரம் வெப்பம் பட வேணான்னு ஒரு கோரிக்கை வைக்கணும். அப்ப அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா, அதாவது அல்லாஹ் கேப்பானா, டேய் இப்படி கேக்குற, நான் வந்து உன்னைய மூஞ்சி திருப்பி சொர்க்கத்து பக்கம் வச்சிட்டேன்னு வைக்கி, வேற ஒண்ணு கேட்காம இருக்க மாட்டியா, அதுவும் நிறுத்திக்கிறவியான்னு நல்லா கேப்பானா. அவன் என்ன செய்வான், வேற கேட்கவே மாட்டேன், இப்போதைக்கு நீ இதை திருப்பினா எனக்கு போதும், நரகத்துல இருக்கிற முகத்தை சொர்க்கத்தை பார்த்து திருப்பிட்டாங்கள போதும், வேற ஒன்னும் கேட்கவே மாட்டேன், உன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணை, ஒரு இஸ்ஸத்துக்கேன்னு சொல்லுவான், இறைவா உன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், அதை செஞ்சுட்டா எனக்கு போதும், வேற ஒன்னு கேட்க மாட்டேன் அப்படின்னு நல்லா என்ன செய்வான், இவனை வந்து சொர்க்கத்து முகம் திருப்பி வைங்க
அப்படின்னு சொல்லிடுவான். சொர்க்கத்தையே பார்த்துட்டு இருப்பானா, பார்த்துட்டு கொஞ்ச நாள் இப்படி போயிட்டே இருக்கும், கொஞ்ச நாள் வரைக்கும் இப்படி பார்த்துட்டே இருப்பானா, அதுக்கப்புறம் என்ன செய்வான்டா சொல்லுவான், யா இல்ல கரிபுனி இளல் ஜன்னா, தூரமா இருந்து பாக்குற கொஞ்சம் நல்லா இல்ல, சொர்க்கத்து கிட்ட கொண்டே வச்சிரு அப்படின்னு சொல்லுவானா, சொர்க்கத்து கிட்டத்துல உடனே என்ன வையி. அப்ப அல்லாஹ் என்ன செய்வான், ஏன்னா நேத்தன சொன்ன எந்த மாதிரி மருந்து கேட்க மாட்டேன்டியா இல்லையா, எவ்வளவு உறுதிமொழி எல்லாம் கொடுத்த, ஏன் இந்த மாதிரி பிறண்டு பிறண்டு பேசுற அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவானா. அப்ப அவன் என்ன செய்வான், திருப்பி திருப்பி கெஞ்சுவானா, எல்லாம் மர கேட்க மாட்டேன், கடைசி என்னை வந்து சொர்க்கத்து கிட்ட கொண்டே வச்சுட்டீங்கன்னா எனக்கு போவேன், மறு கோரிக்கை எனக்கு கிடையாது அப்படிமா. அல்லாஹ் நிறைய உறுதிமொழி எல்லாம் வாங்கிட்டு, சரி சொல்றியா இல்லையா, இவனை சொர்க்கத்து கிட்ட கொண்டே போட்டுருங்க, அவன் சொர்க்கத்து கிட்ட கொண்டே போட்டுருவான். சொர்க்கத்து கிட்டதுல சொர்க்கத்து உள்ள இல்ல, நரகத்தை பார்த்துட்டு இருக்கிற முகத்தை இப்படி திருப்பி வச்சுட்டு, அப்புறம் கொஞ்சம் கிட்டதை கொண்டே சொர்க்கத்து கிட்ட கொண்டே வச்சிருவான். அதுக்கப்புறம் என்ன செய்வான், கொஞ்ச நாள் ஆன உடனே நல்லா எனக்கு வந்து தாங்க முடியல, கொஞ்சம் உள்ள போறது கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி விட்டுருவேன், வாசல்ல எவ்வளவு நாளைக்கு பார்த்துட்டே இருக்கிறது, வாசல்ல உட்காந்து பார்த்துருந்தா சரியா வராது, என்னை கொஞ்சம் உள்ள அனுப்பிடு அப்படின்னு கேட்பான். அப்ப அல்ல என்ன செய்வான், என்ன இதே வேலையா போச்சு உனக்கு, இந்த சுபம் மாறலங்கிற மனிதன் வந்து ஒரு ஸ்டேஜ் வரை கிடைச்சிட்டு அடுத்துதான் போக பாக்கிறான், அங்கேயுமே மாறல, இங்க துன்யாவுலதான் இப்படி இருக்கிறான்னு சொன்னா, ஆகிரத்துல எழுப்பின பிறகு என்ன செய்யறான்னு கேட்டா, எத்தனை சத்தியம் பண்ணா உன் மேல சத்தியம், கண்ணியத்தின் மீது சத்தியம் பண்ணி சொல்றேன், ஆனா இதெல்லாம் வந்து அல்லாவே சொல்லி கொடுத்தான் சார், அதையும் கவனிக்கணும், இதை வேற ஒண்ணு கேட்க மாட்டேன்னு என்ன செய்யணும், பாயிண்ட் இப்ப கேட்கலாம் போல இருக்க, அல்ல நம்மளை கேட்க சொல்றான் அப்படின்ற அடிப்படையெல்லாம் கேட்கறான், மறுமையில எல்லாம் வாயை திறக்க முடியாது. அப்ப அது மாதிரி கேட்ட உடனே அப்ப என்ன செய்வான்னு கேட்டா, சொர்க்கத்துல உள்ள கொண்டே வரைக்கும் என்ன செய்வான்ல, விட்டுருவான், வாசல் வாசல் வரைக்கும் கொண்டே விடுவான், வாசல்ல கொண்டே விட்டுருவான். அதுக்கப்புறம் சொர்க்கத்து உள்ள விட சொல்லும் போது என்ன செய்வான், இதே மாதிரி உறுதிமொழி எல்லாம் கேட்டு, இதே மாதிரி வேற என்ன கேட்கக்கூடாதுன்னு சொல்லி உள்ள கொண்டே விட்டுருவான். அப்புறம் என்ன செய்வான், அல்ல இது திருப்பி திருப்பி கேட்பான, வாசல்ல இருந்துட்டு உள்ள போகணும் உள்ள போகணும் உள்ள போகணும் கேட்டுட்டே இருப்பானா, இவனுடைய இந்த பிரார்த்தனையை கேட்டு அல்லாவே சிரிச்சிருவானா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அல்லாவுக்கு சிரிப்பு வந்துருவான், ரசூல் சொல்ல நம்மளே சொல்லல, நபிகள் நாயகம் ஏன் அப்படி சிரிக்கிறாங்கன்னு கேட்டா, அல்ல ஏன் சிரிக்கிறான் கேட்டா, இந்த மனிதனுடைய தன்மை அல்ல தானே படைச்சிருக்கிறான், இந்த மாதிரி தன்மை உள்ளவன் மனிதன் நம்ம படைச்சிருக்கோங்கிறதுனால அவனுக்கு ஒரு சந்தோஷத்துல என்ன செய்யறான், அல்லவே சிரிச்சு வேணுங்கிறதுலாம் கேட்டுக்கலாம், என்னடா வேணும் உனக்கு, என்னென்ன ஆசைப்படுறிய கேளு, இப்படி நீ உன்ட்டு ஒண்ணுனா கேட்டுட்டு தான் இருக்க போற, மொத்தமா இப்பவே சொல்லிடு உனக்கு என்னென்ன ஆசை, அவனுக்கு ஒண்ணு சொல்ல தெரியாதான், எல்லாம் சொல்லி கொடுப்பான, தமிழ்ன கதா அட இதை கேளு வேண்டா, இதை கேள் அதை கேள் அதை கேள், சொர்க்கத்தில் என்ன இருக்குதோ அல்லவே பட்டியலை போட்டு இந்த மனிதனுடைய சுபாவத்தை விளக்குறதுக்காக வேண்டி இதை சொல்லிட்டு உள்ள கொண்டே விட்டுட்டு கேட்க சொன்னா அவன் கேட்க தெரியல, உள்ள வந்துட்டு கொஞ்ச நாள் சேர்ந்து தான் கேட்பான், மூணுனா கேட்க தான் போறாங்க, அதனால எத்தனை மாளிகை ஒண்ணு, பத்து மாளிகை கேளு, இந்த அதுல நூற கேளு, இது ஆயிரத்து கேளு என்று அல்ல என்ன செய்யறான், ஒன்னு ஒன்னையா அவன் கேட்க தெரியலன்ற உடனே அல்லவே சொல்லி கொடுத்து எல்லாத்தையும் இதை அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கிறாங்க. இது வந்து பெரிய ஹதீஸ், இதுல கடைசி பார்த்த மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இது நீண்ட மர்மை நாளில் உள்ள ஒரு ருசிகரமான ஒரு செய்திகள் அடங்கிய ஒரு ஹதீஸ், இது புகாரியில 6574 ஹதீஸாக இடம்பெற்று இருக்கிறது. அப்ப இதுல நம்ம என்ன விளங்குறோம், நம்ம ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது அதுக்கு மேல உள்ள ஸ்டேஜை விரும்புறோம், அந்த ஸ்டேஜ் கிடைச்சிருச்சுன்னு சொன்னா அதுக்கு மேல விரும்புறோம், அந்த ஸ்டேஜ் கிடைச்சிருச்சுன்னா அதுக்கு மேல விரும்புவோம், முடிவே இருக்காது, ஒரு முடிவு இருந்தா என்ன செய்யலாம், அந்த முடிவை நோக்கி நம்ம பயணம் செய்யலாம், முடிவே இல்லாத ஒரு பயணமா இருந்தா என்ன செய்யணும், அதுக்கு ஒரு லகான் போடணும், அதுக்கு ஒரு கடிவாளத்தை போடணும், என்ன கடிவாளம் என்றால் நமக்கு அல்லாஹ் என்ன தந்திருக்கிறானோ அதை அதிகப்படுத்துவதற்கு எல்லா விதமான முயற்சிகளும் ஹலாலான முறையில் செய்யுங்க, அல்லாஹ் அனுமதித்த வகையில் என்ன செய்யுங்க, உழைங்க, முழு நேரம் கூட பாடுபடுங்க, எவ்வளவு நாள் ஓவர் டைம் பாருங்க, பலவிதமான தொழில்களை ஆரம்பிங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, சம்பாதிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சம்பாரிச்சு சம்பாரிச்சு பார்த்தா கூட ஏற மாட்டேங்குது, அதே நிலையில நிக்குது, ஜானியர்னா முளை சறுக்குது சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஜாமிட்டு மேல போவான் ஒரு முளை கீழே இறங்கிடுவான், இந்த மாதிரி வந்து அப்படின்னு சில பேருக்கு இருக்கும், இது மேல போற மாதிரி 10,000 கிடைக்கிற மாதிரி இருக்கு, 30,000 நஷ்டமா போயிடும். அப்ப இப்படியே ஒரு மனிதனுடைய நிலைமை போய்கிட்டு இருக்குன்னு வைங்க, அல்லது இப்ப பார்த்தா இந்த 10,000 ரேஞ்ச தாண்ட மாட்டேங்குது, 5,000 என்னதான் இருந்தாலும் மாசம் 5 ரூபாய் தான் கிடைக்குது, மாசம் 25 ரூபாய் தான் கிடைக்குது, இப்படிங்கிற லெவல்ல தாண்டாம இருந்தாலோ அல்லது ஏற்கனவே இருந்தவோட குறைஞ்சு விட்டாலோ இப்படி ஏத்த இறக்கத்தோட நம்முடைய வாழ்க்கை இருந்தாலோ அதை மாற்றுவதற்கு எல்லா முயற்சியும் பண்ணனு அது அல்லாஹ் நமக்கு போட்ட கட்டளை. அப்படி முயற்சி பண்ணியும் கிடைக்கல என்று சொன்னா என்னமோ பண்றோம் கிடைக்கல, அதான குழப்பம் வருது, குழப்பம் எங்க வரேன், முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, என்னதான் பாடுபட்டாலும் கிடைக்க மாட்டேங்குது,
மற்றவர்கள் மாதிரி நீங்க மற்றவர்கள் மற்றவங்க இல்ல யார் உங்களுக்கு அறிமுகமானவர்கள் அவங்க தான் மற்றவங்க அவன மாதிரி நம்ம வர முடியலையே அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு குழப்பம் வருமையானால் அந்த நேரத்தில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய மருந்து என்னவென்று சொன்னால் உள்ளதை கொண்டு போதுமாக்கி கொள்ளுதல். இதுக்கு முடிவு கிடையாது, முயற்சி எல்லாம் பண்ணிவிட்டோம், என்ன தெரியோ அதுக்குள்ள நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். மனசால என்ன செய்யறேன், எனக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் வேணும் போல தெரிகிறது, 1000 ரூபாய் தான் கிடைக்குதா, சரி அல்ல வந்து போதும், இதுக்குள்ள நம்ம அடக்கி கொள்ளுவோம், நம்ம முயற்சி பண்றதை பண்ணிட்டோம். அதுக்கு பிறகு அவன் இதுதான் தர்றான்னு சொன்னா அவன் அவனுடைய தீர்ப்பு நம்ம பொருந்திக்கிடுவோம், உள்ளதை கொண்டு போதுமாக்கி கொள்வோம் அப்படிங்கறத மனசளவில் நீங்க உருப்பட்டு கொண்டே இருக்கணும். உள்ளதை கொண்டு போதுமாக்கணும், உள்ளதை கொண்டு போதுமாக்கணும், இருக்கிறதை கொண்டு என்ன செய்யணும், போதும் நினைக்கணும். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லுவாங்க, பழமொழி கூட சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் செல்லாசன் அதை விட சொல்றாங்க, லைசல் ஹினா அன் கசரத்தில் ஆறுதி, பொருள்கள் செல்வங்கள் சொத்துக்கள் அதிகமாக இருப்பது செல்வம் அல்ல. செல்வம் நினைச்சிட்டு இருக்கோம், 1000 கோடி இருந்தா செல்வம் நினைச்சிட்டு இருக்கோம், கிடையவே கிடையாது. அல்லாஹ் எதை கொடுத்தானோ அது போதும் நினைக்கிறான், அவன் தான் செல்வம் தான். அல்ல எனக்கு போதும், நல்லா இருக்கு, என்ன குறை, அதான் ஒண்ணும் கிடையாது, அல்லாஹ் என்ன நல்லா வச்சிருக்காங்க என்று எவன் சொல்கிறானோ மனசு கொண்டு போதுமாக்கிட்டான். அவன் எவ்வளவு ரூபா கம்மியா கிடைச்சாலும் அதிகமா கிடைச்சாலும் இந்த பதில சொல்லணும், எது கிடைக்கணும், நான் உழைக்க வேண்டிய உழைப்பு உழைச்சிட்டேன், அவன் எனக்கு எவ்வளவு தரணும் நினைச்சிருக்கானே தந்திருக்கிறான், அது எனக்கு போதுமானதா இருக்கிறது, அதுக்குன்னு நான் போதுமாக்கிக் கொள்வேன் அப்படின்னு மனச வந்து நம்ம தான் கடும் லகான் போடணும். ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், மனசு வந்து என்ன செய்யும், அலம் அலமோதிக்கிட்டே இருக்கும், தப்பு தப்பா ஐடியா சொல்லணும், அதை வந்து கண்ட்ரோல் பண்ற வேலை தான் அறிவுடைய வேலை. அப்ப கண்ணால் பாக்குறத கண்ட்ரோல் பண்ற மாதிரி மனசில் நினைக்கிற எண்ணங்களையும் அறிவு வந்து என்ன செய்யணும், கண்ட்ரோல் பண்ணணும். அறிவை கொண்டு சிந்திச்சு பார்த்து ஆமா நம்ம சரிதானே, நம்ம எல்லா முயற்சியும் பண்ணிட்டோம், எல்லாம் தர நினைக்கல நல்லா தெரியுது, சரி இருக்கிற கொண்டு போதுமாக்க வேண்டியதானே, எவ்வளவு இருந்தாலும் இதுக்கு வந்து நோய் தீராது தானே, எவ்வளவு வந்தாலும் நம்ம அதுக்கு மேல போகத்தானே போக போறோம், இந்த மனக்குழப்பம் சாவுற வரைக்கும் நம்மளை விட்டு நீங்காது தானே. அப்ப இதுல போட்டு எதுக்கு மருத்துவம் இல்லையே, அதுக்கு போய் நுழையக்கூடாது, எதுவும் ட்ரீட்மெண்ட் கிடையாது, சாவுற வரைக்கும் இந்த ஹத்தா சுருத்து முழுக்க மக்காபீர் கபிரஸ்தானுக்கு போற வரைக்கும் இது தீராது என்று சொன்னால் அப்ப போட்டுட்டு கோடி ரூபாய் வந்தாலும் இப்பதான் இருக்க போறோம், நம்ம மனசையத்தான் சொல்ல போகுது, 1,00,000 ரூபாய் 1,00,000 கோடி வந்தாலும் இப்பதான் சொல்ல போகுது, இருக்கிறதுல போதுமாக்கிடுவோம். அப்ப யார் யார்த்தை எவ்வளவுக்கு எல்லாம் தந்திருக்கிறானோ அவர்கள் அதை போதுமானதாக மனசால் நினைக்க வேண்டும். அப்படி நினைக்கலன்னா நீ வந்து உள்ளது உள்ளபடி புரிஞ்சுக்கல, யதார்த்தத்துக்கு மாற்றமா நீ இருந்தீங்க குழப்பம் தானே வரும், அதான உண்மை தானே, என்ன வேற என்ன செய்வே, நீ உழைச்சு உனக்கு தரல என்ன செய்ய போறப்ப, ஒன்னும் செய்ய முடியாது. அப்ப எல்லா விதமான முயற்சியும் செஞ்ச பிறகும் கிடைக்கல, அது என்ன உனக்கு பண்ண முடியுது, ஒண்ணு முடியாது. அப்ப எது யதார்த்தமான உண்மை நிலையா இருக்கிறதோ அதை புரிந்து கொண்டு ஜீரணித்துக்கொள், சகித்துக்கொள், பிரச்சனை தீர்ந்து விட்டது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, செல்வங்கள் அதிகமாக இருப்பது செல்வம் அல்ல, செல்வம் எதுவென்று சொன்னால் நப்சுக்கு செல்வம் இருக்க வேண்டும், நப்சு போதும் என்று நினைக்க வேண்டும், மனசு போதும் என்று எப்ப நிறைவடைகிறதோ அதான் செல்வம். போதும் நல்லா என்ன நல்லா வச்சிருக்கலாம், எப்ப கேட்டாலும் நல்லா வச்சிருக்கலான்னு சொல்லணும், எப்படிங்க இருக்கிறீங்க, ஆமா என்னத்தை இருக்கிற, இதான அதிகமான பேர் என்ன சொல்லுவீங்க, அதிகமான பேர் பதில் என்ன இருக்கு, என்ன சாப்பிட்டு என்னத்தை சாப்பிடுறது, நல்லா தின்று வந்திருப்பான், அதுக்கு என்ன நல்லா இருக்கு சொல்ல வேண்டியதானே, ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க, பெருநாள் துணி எடுத்து அதெல்லாம் நல்லா எடுத்துங்க, நீ என்னத்தை எடுத்துட்டு போ, பெருநாள் ட்ரெஸ் எடுத்தா, பெருநாளைக்கு எடுத்து காலம் இருக்கிற இருக்க முடியுதா, சட்டையா எடுக்க முடியுது, வெட்டியா எடுக்க முடியுது, ஏன் புலம்புற, இது பிச்சை கேட்கிற மாதிரி தானே, எதுக்குங்கிறேன், அதனால பிரச்சனை நல்லா தந்ததுக்கு ஒண்ணு நல்லபடியா இருக்கும்னு குறை குறை இல்ல. இப்படியான ஒரு ஒரு பழக்கத்தினை மாத்திருக்கு என்ன கஷ்டம், எவ்வளவு இருந்தாலும் தானே சொல்ல போறோம், பணக்காரன் சொல்ல போனா ஏழைதான் சொல்ல போறான். அப்ப நீ என்ன செய்யணும், எதை கேட்டாலும் இந்த ஒரு தன்மை நோய் நம்மகிட்ட இருக்கிறது, முஸ்லீம்கிட்ட இருக்கிறது, முஸ்லீம் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லவே மாட்டேங்கிறான், எது சாப்பிட்டது கேட்டாலும் நல்லா இருக்கும் சொல்ல மாட்டேங்கிறான், வேற எதை கேட்டாலும் வசதி வாய்ப்புகளை கேட்டாலும் எப்படி வியாபாரம் எப்படி யாவது சரியில்லைங்க, நல்லா சமாளிச்சிருப்பான், ஒண்ணும் சரியில்லைங்க, காலம் ரொம்ப கெடுபடியா இருக்கு, எப்படி எப்படி போய் சொல்லி இது என்ன உனக்கு மங்க ஆக போனான், இதுல வந்து கரெக்டா சொல்லிட வேண்டியதானே, நல்லா வந்து நல்லா இருக்கு, ஒரு குறையும் இல்ல, எல்லாம் நல்லா வச்சிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லணும். அதான் நப்சுக்கு போதும் என்ற ஒரு தன்மை வரணும் என்று நபிகள் நாயகம் செல்லாசன் சொல்லி, இதுதான் செல்வம், செல்வம் செல்வம் கிரிய செல்வம் எது, எதை தந்தானோ அது போதும், அதுக்காண்டி நிறுத்திக்கிறத உழைச்சி பாரு, அப்பதான் என்ன தந்தான் கன்ஃபார்ம் ஆகும், எல்லா முயற்சிக்கும் பிறகு தாண்ட மாட்டேங்குதா, இதுதான் எழுதுனது, இதுதான் எல்லாம் நமக்கு தந்தது, சரி போதும், அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு தெரியாது நம்ம தெரிஞ்சு போச்சு, நமக்கு எவ்வளவு தண்ணம் தெரியாம இருக்குமா, நமக்கு தந்திருக்கிறான் சொன்னா அவன் கணக்கிட்டு தந்திருக்கிறான், அது நமக்கு போதும் என்று நினைக்கிறேன். இது புகாரியில 6446 ஹதீஸ்ல இருக்கிறது. அதே மாதிரி வந்து முஸ்லீம்ல
حديث இருக்கிறது قد افلح من اسلم ورزق كفا كفا من ஒருத்தன் வெற்றி பெற்று விட்டான் யார் தெரியுமா இஸ்லாத்தை தழுவி போதும்ங்கற மனசு கொடுக்கப்படணும் வேற எது கொடுத்தாலும் வெற்றி பெற்றவன் கிடையாது நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு போதும் அப்படிங்கற மனசு உனக்கு வந்து விட்டது என்று சொன்னால் அவன் தான் வெற்றி பெற்று விட்டான் கண்ணாஹுல்லாஹு பிமா ஆதாஹு கொடுத்ததை கொண்டு யாருடைய உள்ளத்தை போதும் என்று அல்லாஹ் ஆக்கி விட்டானோ அவன் தான் வெற்றி பெற்று விட்டான் வெற்றி பெற்றவன் யார் என்பதற்கு இலக்கணம் என்னன்னு கேட்டா என்ன தந்திருக்கிறானோ சரி அல்லாஹ் தர கரெக்ட் தான் எனக்கு போதும் அப்படின்னு மனசை தேர்த்தி கொள்ளக்கூடிய நீ எவனோ அவன் தான் வெற்றி பெற்றவன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அதை ஒரு அறிவுரையா சொல்லி காட்டுகிறார்கள் இது ஒரு மருந்து என்ன மருந்து இந்த நோய்க்கு மருந்து என்ன எல்லை இல்லாமல் ஆசை பறந்து கொண்டே போகுமே ஆனால் கட்டிவாளத்தை நிப்பாட்டி இவ்வளவுதான் நமக்கு தந்திருக்கான் நிப்பாடி இதோட இதுக்கு மேல ஆசைப்படாத அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நம்ம கடிவாளம் பெரிய கஷ்டம் கிடையாது மனசை எப்படி வேண்டாலும் நம்ம மாத்தலாம் மனசை என்ன செய்யலாம் என்ன மாதிரி வேண்டாலும் மாத்திக்கலாம் எல்லாம் நம்ம பயிற்சிக்கிற விதம் தான் ஒரு தாயும் பிள்ளையும் வச்சுக்கிறீங்களேன் எவ்வளவு நேசமா இருப்பாங்க ஒரு தாய் பிள்ளை நேசமா இருப்பாங்க அப்ப நேசமா இருக்கிற நேரத்தில் தாயோ பிள்ளையோ மூத்தாயிட்டாங்கன்னு வைங்க ஒருத்தர் ஒருத்தர் பாதிக்கும் தாய் மூத்தா போன பிள்ளைய பாதிக்கும் புள்ள மூத்தா போனா தாய பாதிக்கும் இது வந்து இயற்கையா உள்ள நினைக்கிறோம் தாய்க்கும் பிள்ளைக்கும் பயங்கரமான ஒரு சண்டை வந்து மூஞ்சில் முடிக்காத அளவுக்கு ஆய் அந்த மாதிரி பெரிய பிரிஞ்சிட்டாங்கன்னு வைங்க இப்ப செத்து போனது பாதிக்காது செத்துட்டாங்கன்னு பெருசா பாதிக்காது முதல் நேசமா இருக்கும்போது இருக்குமே அந்த பாதிப்பு இருக்கா தொலைஞ்சு போனானா எங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் கண்டிப்பா என்ன செய்யும் வரும் அப்ப எதனால மாறுது அதே தாய் அதே பிள்ளைதானே நேற்று வரைக்கும் நேசமா இருக்கிற வரைக்கும் அவன் செத்துட்டா பாதிக்குது ரெண்டு நண்பர்கள் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் நண்பரா இருக்கும்போது அவன் செத்து தான் என்ன செய்வோம் நம்ம கவலைப்படுவோமா இல்லையா அந்த நண்பர்களை பத்து வருஷம் எதிரியா போயிட்டானே அப்ப செத்தானா ஒண்ணு பாதிக்காது குழந்தை நல்லா இருக்கும் நிம்மதியா இருக்கும் அப்ப மனசு என்ன செய்யுதுன்னா எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் ஆகிக்கிறோம் மனசு என்ன செய்ய நம்ம நினைச்சுக்கிறத பொறுத்தான் நம்ம எல்லாத்தையும் சும்மா தேவையில்லாம அலமோத விடுறமே தவிர இது ஒரு கஷ்டமே கிடையாது எல்லாம் போய் நம்ம எல்லாம் முடிச்சு பண்ணிப்பட முடிஞ்ச அவ்வளவுதான் இவ்வளவு அல்லாதது இவ்வளவுதான் நினைச்சு பாருங்க எந்த கஷ்டமும் உங்களுக்கு என்ன செய்யாது பெருசாக தெரியவே தெரியாது அது ஒரு மேட்டராவே தெரியாது என்ன பண்ண போறீங்க எல்லாம் தரலன்னா அதான் மேட்ரு இப்படியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள் அடுத்ததாக என்ன பண்ணணும்னு கேட்டா இந்த போதும்ன்ற மனசு வர்றதுக்கு ரிசுக்கை பொறுத்த வரைக்கும் மத்த எல்லாமே விதியில உள்ளதா இருந்தாலும் ரிசுக்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா உனக்கு உரிய என்னங்கிறது எழுதியாச்சு உனக்கு என்ன தரணும் உழைச்சி பாரு விதி உனக்கு தெரியாதுனால நீ பாடுபடு உனக்கு எவ்வளவு எழுதி இருக்கிறது என்பதை உனக்கு சொல்லி தரல அதனால நீ என்ன செய்யணும் இன்னும் இருக்குமோ அல்ல எழுதி வச்சது இருக்குமோங்கிறக்கா தேடி தேடி பாரு கிடைக்கலையா அப்ப என்ன விளங்கிக்கிறனே ஓ இவ்வளவுதான் நமக்கு இன்ன இந்த நிமிஷம் வரைக்கும் நமக்கு எழுதப்பட்டது இவ்வளவுதான் அப்படின்னு விளங்கிக் கொள்ளணும் அப்ப ரிசுக்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்மளை படைக்கிற கருவறையில் இருக்கும் போதே மலக்கல்ல சாட்டி என்ன செய்வான் அல்ல யா அல்ல இது வந்து சலக்கட்டியா இருக்கிறது விந்துவாக இருக்கிறது இப்ப வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்து விட்டது என்றெல்லாம் சொல்லி 120 நாள் வந்த பிறகு அதனுடைய வயசை எழுதுனா அல்ல அஜல் எழுதப்படுகிறது ரிசுக்கு எழுதப்படுகிறது நல்லவனா கெட்டவனால் எழுதப்படுகிறதுன்னு சொல்லி மலக்க விட்டு எல்லாம் எழுத வைக்கிறான் அப்ப நம்ம கருவறையில இருக்கும் பொழுது நம்ம எத்தனை சோத்து பருக்க உள்ள போகும் எழுதிட்டாங்களா சோத்து பருக்க வரைக்கும் கோடி கோடி விட்டு தள்ளுங்க சோத்து பருக்க எண்ணிக்கையில ஒரு எண்ணிக்கை குறையவும் செய்யாது கூடவும் செய்யாது அந்த அந்த பருக்க தான் கிடைக்கும் வழங்குதா எத்தனை டிரெஸ் கிடைக்கும் எழுதிட்டான் அதுதான் கிடைக்கும் வழங்குதா அதை தாண்டில எவ்வளவு தெரியாது ஆனா தாறுமாறவும் எழுதியிருப்பான் கடமையாக எழுதியிருப்பான் அதுக்காக பாடுபடுவோம் இல்லன்னு ரெண்டாவது நம்ம நம்ப வேண்டிய என்னன்னு கேட்டா ரிசுக்கு என்பது அல்லாஹ் நமக்கு முடிவாக்கி விட்டான் ஒண்ணு ரிசுக்குக்கு அவன் பொறுப்பேற்றிருக்கிறான்ங்கிறது ஒண்ணு ரிசுக்குக்கு யாரு பொறுப்பு நம்ம ரிசுக்குக்கு யாரு பொறுப்பு அல்லாஹ் தானே பொறுப்பு அவன் தானே படைச்சான் அது அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க ஒமா மின் தாபத்தின் ஃபில் அர்லி இல்லா அளவாகி ரிசுக்குஹா இந்த பூமியில் இருக்கிற எந்த ஊர்வன உயிரினங்களாக இருந்தாலும் அதுக்கு ரிசுக்கு அளிக்கிற பொறுப்பு என்னை சேர்ந்தது அல்லாஹ் சொல்றான் எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் அதுக்கு ரிசுக் அளிக்கிறது வந்து என்னை சேர்ந்தது யாழமும் முஸ்தகரஹா முஸ்தவுதாகா அதனுடைய தங்குமிடத்தையும் அது ஒப்படைக்கப்படும் செத்து போய் அடக்கம் செய்யப்பட இடத்தையும் கூட நான் வந்து அறிந்து வைத்திருக்கிறேன் குல்லும் பி கிதாபின் முபீன் எல்லாம் தெளிவா ரெக்கார்டில் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் யார் யாருக்கு என்ன கொடுக்கணும்னு ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்கிறேன் நீ ஏன் அழுதி கிடக்கிற உன்னுடைய ரிசுக்கு என்னங்கிற நான் ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்கிறேன் உனக்கு என்ன கிடைக்கணும் அது கிடைச்சிருமே இதை நீ நம்பணும் கிடைக்கும் கிடைச்சிடும் உழைக்க வேண்டியது உழைப்போம் கிடைக்கலையா அதான் எழுதிருக்கிறான் முடிஞ்சிருச்சு கதை
என்று நினைத்துக் கொள்ளும் வகையில் பதினோராவது அத்தியாயத்தில் ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், தாபத்தின் லா தஹமில் ரிஸ்கா, எத்தனையோ ஜீவன்கள் இருக்கின்றன, அவை தன்னுடைய ரிஸ்கை சுமந்து செல்வது கிடையாது. அல்லாஹு இர்ஸுகுஹா வையாக்கும், உங்களுக்கும் அவற்றுக்கும் அல்லாஹ் தான் ரிஸ்க் அளிக்கிறான். ஒவ்வொரு சமீவுல் அலீம், அவன் தான் அறிந்தவன், அனைத்தையும் செவியுறுபவன் என்று 29வது சூராவில் 60வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்ப மனுஷன் மட்டும்தான் சோத்தை சுமந்துகிட்டு தெரியுறான், ஒன்னு சோத்தை சுமந்துகிட்டு தெரியுமா, இல்லனா காசை சோறு வாங்குறதுக்குள்ள காசை சுமந்துகிட்டு தெரியுமா? வெறுங்கையா டெல்லிக்கு போக முடியும் உங்களால? இங்கிருந்து டெல்லிக்கு போக என்ன செய்வீங்க? எத்தனை நாள் இருக்க போறோம்? ஒரு நாள் சாப்பாடு செலவு எவ்வளவு? அப்ப எவ்வளவு ரூபாய் எடுத்து வச்சுக்கிறேன்னு என்று பணத்தையோ ஏடிஎம் கார்டையோ ஏதாவது ஒரு வகையில அதுக்குரியதை எடுத்துக்கொண்டு பிரயாணம் பண்ணக்கூடியது யார்? நம்ம தான். இவன் டெல்லிக்கு போறது 3000 கிலோமீட்டர், 2000 கிலோமீட்டருக்கு இப்படி ஏற்பாடு பண்றான். 1000 கிலோமீட்டரை கடந்து வேற நாட்டில் உள்ள பறவை வந்து இந்தியாவுக்கு வருது சீசனுக்கு. வேடந்தாங்கல் போன்ற இடங்களுக்கு போனீங்கன்னா என்ன செய்யுங்க? அங்க போய் பாத்தீங்கன்னா எந்தெந்த நாட்டு பறவைலாம் வரும், 10,000 கிலோமீட்டர் பறந்து வந்திருக்க என்ன எடுத்துட்டு வந்துச்சு? 10,000 கிலோமீட்டருக்கு போறமே சாப்பாடு சுமந்துட்டு வந்துச்சு, நெல் மணியெல்லாம் முதல சுமந்துகிட்டு வந்துச்சா? அது வாட்டுக்கு வீசணுங்க, வருங்க செய்யுது, அது வருகிறது. அதான் சொல்லி காட்டுறான், எத்தனையோ உயிரினங்கள், நீ மட்டும்தான் ஆட்டம் போடுற, எத்தனை உயிரினங்கள் வந்து ரிசுக்க சுமந்துகிட்டா தெரிகிறது, சுமந்து கொண்டு தெரியல கொடுக்கறானா இல்ல, செத்தா போச்சு. 10,000 கிலோமீட்டர் பயணித்து வந்து செத்துச்சா? நான் கொடுக்கத்தானே செய்யறேன். அவ்வளவு தொலைவுக்கு பயணம் செஞ்சு வந்து வேற நாட்டில் வந்து இந்த நாட்டில் கிளைமேட் நல்லா இருக்கும், இந்த மாசத்துக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அங்க வந்துடும். அந்த கிளைமேட்டுக்காக வேண்டிய நல்ல சூழ்நிலைக்காக வேண்டி மனிதன் சுற்றுலா பயணம் தேடி போறானே, அவனுக்கு கூட தெரியாத இடத்துல அது தெரிஞ்சு வச்சிருக்குது. இங்க இந்த இடத்துக்கு போனா இந்த சீசன் நல்லா இருக்கும், இங்க வந்து தாம்பத்தியம் நடத்தி முட்டை இட்டு குஞ்சு பொறிச்சு குஞ்சு கூட்டிட்டு ஓடி போயிருது, 3 மாசத்துல இவ்வளவு நடந்து போயிருது. இப்ப அவ்வளவு பிரயாணம் பண்ணி வரும்பொழுதோ அல்லது நம்ம இன்னொரு நாட்டுக்கு போறோமே அங்க என்ன கிடைக்குமோ இது கிடைக்காது தெரியும் அப்படின்னு நினைச்சுட்டா வருது. அது ஒண்ணு அது வாட்டுக்கு வருது. அல்லாஹ் என்ன செய்யறான், அரிசுக்க அவன் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிற காரணத்தினால அதுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ கொடுத்துட்டு தான் இருக்கிறான். ஒண்ணுமே சாவறதில்ல, சாதாரணமா சாவுற மாதிரி தான் சாவு வருமே தவிர இப்படி பிரயாணம் பண்ணி வந்து மொத்தமா அப்படி அத்தனை பறவைகளும் செத்து போறது கிடையாது. பொதுவா பிரயாணம் பண்ணாம இருந்தா எத்தனை பறவை சாவுமோ அத்தனை பறவை தான் பிரயாணம் பண்ணனாலும் சாவ போகுது. அதுதான் எல்லாம் சொல்லி காட்டுறான், அவங்க எல்லாம் சுமந்துகிட்டா இருக்கிறாங்க. ஏன் நம்ப மாட்டேங்கிற? உனக்குள்ள நீ உழைச்சி பார்ப்ப, இல்ல நான் தரமாட்டேனா, தந்த நான் எழுதுனுக்கு மேல உனக்கு கிடைக்க போகுதா என்று அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுகிறான். இன்னும் சொல்ல இதை 29:60 இதை விளக்கமாக நபிகள் நாயகம் சல்லாசலம் சொல்றாங்க, லவ் அண்ணக்கும் குன்தும் தவக்கலும் அலல்லாஹ் ஹக்க தவக்கலிஹி, அல்லாவின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டிய விதத்தில் நீங்கள் நம்பிக்கை வைத்தால், அல்லாவின் மீது தவக்கல் வைக்க வேண்டிய விதத்தில் நீங்கள் தவக்கல் வைத்தால், லருஜிதும் கமா யுருசகு தைரு, பறவைகளுக்கு எப்படி உணவளிக்கப்படுகிறதோ அது மாதிரி உங்களுக்கு உணவளிக்கப்படும். பறவைக்கு எப்படி உணவளிக்கப்படுகிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தகுது ஹிமாசன் வ தரூஹு பிதானன், அது கூட்டிலிருந்து வெளியே கிளம்பும் போது வயிறு ஒட்டி தான் போகுது. கூட்டிலிருந்து கிளம்புதல பறவை ராத்திரி பூரா தங்கி இருந்துட்டு கூட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது என்ன செய்யுது? வயிறுலாம் ஒட்டி தான் போகுது. வந்து என்ன தொங்கும், வந்த திரும்பி வரும்போது கூட்டுக்கு அடைய வரும்ல, அடைய வரும்போது சாப்பிட்டுட்டு வயிற்றுக்குள்ளயும் போயிட்டு எக்ஸ்ட்ரா அந்த மிச்சம் அப்படி தொங்குவோம். தொட்டு பார்த்தா தெரியும் பறவைகளை, தொட்டு பார்த்தா உணவுலாம் எங்க இருக்கு, இந்த இடத்த தேங்க, தொட்டு பார்த்தா தெரியும் நெல்லு புள்ளி என்னமோ தட்டுப்படும். இந்த குருவி வளர்க்கறவங்க, புறா வளர்க்கறவங்க, கோழி வளர்க்கறவங்க எல்லாம் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. அப்ப போகும்போது சும்மா போனிச்சு, எப்படி சுமந்துகிட்டு போது ராத்திரி நிம்மதியா தூங்குறதுக்கு வேண்டியதை அது எடுத்துக்கொண்டு அடுத்த நாள் கூட ரெடி பண்ணலது, அன்னைக்கு உள்ளது ரெடி பண்ணிட்டு வந்துருச்சு, மர காலையில வருமான தான் போகுது, பணம் காசு செக் டிராப்ட் எல்லாம் ஒன்னுட்டு போகல. அப்ப எதுக்கு இதை சொல்றாங்கன்னு கேட்டா, நான் பொறுப்பேற்றிருக்கிறேன்ப்பா, உனக்கும் பொறுப்பு. இந்த இதுக்கெல்லாம் நாய் பண்ணிக்கலாம், நான் உணவளிக்கும் போது உனக்கு அளிக்க மாட்டேனா? நாய் பண்ணிக்கலாம் இல்ல கொடுத்து தானே இருக்கிறான். அப்ப உன்னை படைத்திருக்கிற நான் வந்து உன்னை ரிசுக்கு பொறுப்பாளி நீ வழங்க மாட்டேங்கிற, எல்லா முயற்சியும் பண்ணு. அல்லாஹ் வந்து நம்ம ரிசுக்கு பொறுப்பேற்றிருக்கிறான், தரல என்று சொன்னா லிமிட் முடியுதுன்னு அர்த்தம், இவ்வளவுக்கு தான் பொறுப்பேற்றிருக்கிறான். அப்ப அவன் எதை பொறுப்பேற்றிருக்கிறான் அதுதான் கிடைக்குமே தவிர அதை தாண்டி கிடைக்காது என்பதை இது திருமதியில 2266வது ஹதீஸில் இருக்கிறது. இது நம்மளே ஆறுதல் பண்ற அந்த கடிவாளை தான், ஒண்ணு போதும் நினைக்கணும், ரெண்டாவது என்னது, அல்லாஹ் ரிசுக்கு பொறுப்பேற்று முடிவு செய்து விட்டான், நம்ம படைக்கிறதுக்கு முன்னாடியே நம்முடைய ரிசுக்கை தீர்மானம் செய்து விட்டான், அது கிடைத்தே தீரும். இதை இன்னொரு விதமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு ஆள் வர்றார் யாசகம் கேட்கக்கூடியவர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாரு, வந்தவன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கவும் ஒன்னும் இல்ல,
அப்ப வீட்டில் இருக்கிற ஒரு பேரிச்சம்பழம் தான் என்ன செய்யறது இருந்தது. அந்த ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து கொடுக்கறாங்க. பேரிச்சம்பழம் எல்லாம் ஒரு பெரிய விஷயம், ஒரு நாள் சாப்பாட்டுக்கு போதுமான அந்த காலத்துல. நம்ம தான் வகை வகையா இப்ப சாப்பிட்டு பழகிட்டு பின்னாடி பத்தி சொல்லுவோம். அப்ப பேரிச்சம்பழங்கிறது ஒரு சாதாரண விஷயங்களை, பெரிய விஷயங்களை அந்த காலத்துல. ஒரு ஆளுக்கு ரெண்டு பேரிச்சம்பழம் கிடைக்கிறதே கஷ்டம், ஒரு பேரிச்சம்பழத்தை கொண்டே கொடுக்கறாங்க. கொடுத்துட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது குதுஹா, இதை வாங்கிக்க, லவுலம் தாத்தியா, நீ இதை வாங்க வரலன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்ல அச்சத்துக்கு அது உங்ககிட்ட வந்திருக்கும், இது உனக்கு எழுதுனது, இந்த பேரிச்சம்பழம் உனக்குன்னு எழுதிக்கிறதுனால நீ வந்து தந்துட்டேன், நீ வரலன்னு வைவன், இது அங்க வர்றதுக்குரிய செட்டப் எல்லாம் பண்ணி உன் வீட்டு வாசல்ல கிடைக்கிற மாதிரி செஞ்சிருப்பான். இந்த பேரிச்சம்பழம் உனக்கு உள்ளது என்று அல்லாஹ் எழுதிட்டான்னு சொன்னா, நீ இங்க வந்தா இங்க கிடைச்சிருச்சு, நீ இங்க வரலன்னு சொன்னா அது உங்ககிட்ட வந்திருக்கு. அப்ப மிஸ் ஆகாது, ஏன் போட்டு அழட்டிக்கிறீங்க? உங்களுக்கு எழுதுன உழைச்சி பாருங்க, உங்களுக்கு எழுதுன தப்பி போவாது, தவறி போகவே செய்யாது. தவறி போச்சுன்னா உங்களுக்கு எழுதல, ரெண்டு பாயிண்ட் தான், கிட்ட வர்ற மாதிரி வந்து எட்டி ஓடி போச்சுன்னு சொன்னா உனக்கு எழுதலன்னு விளங்க. ஏன் இப்படி நம்ம ஒரு உண்மையான முஸ்லீம் ஏன் இப்படி நம்ப மாட்டேங்கிறான்? இப்படி நம்புனா எதுக்கு நமக்கு குழப்பம் வருகிறது? பணம் இல்லைங்கிறதுனால, குறைவுங்கிறதுனால, அடுத்தவன் புறாமப்பட்டு இதுக்கு நம்ம வந்து மனசை கெடுத்துக்கொள்ள நிம்மதி இழக்கணும். சாதாரணமா எடுத்துக்கொண்டு நிம்மதியாக தூங்கி நிம்மதியாக எழுந்து நிம்மதியாக வாழ்க்கை நடத்தலாமே, எத்தனை சுகங்களை நம்ம இழந்துடுறோம். காசு இல்ல, காசு இல்ல, காசு இல்ல நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா தூக்கம்ங்கிற சுகம் போயிடுது, நிம்மதியாக சந்தோஷமா பேசிக்கொண்டிருப்பது போய்விடுகிறது, குடும்ப வாழ்க்கை போய்விடுகிறது. எதுக்காண்டி அம்பிட்டிங் இழக்கிற? கடிவாளத்தை போட்டு கண்ட்ரோல் பண்ணு, எல்லாம் சரியா வந்துடும் என்பதற்காக ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு தடவை இது இப்னு ஹிப்பான்ல 3240 ஹதீஸில் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இன்ன ரிஸ்க்கல யத்லுபுல் அபுத கமா யத்லுபு அஜலுஹு. ஒரு மனிதனுடைய தவணை, தவணைனா மரணம், மரணம் எப்படி அவனை தேடி வருமோ அந்த மாதிரி ரிஸ்க்கும் தேடி வரும். மரணம் தேடி வந்துருதா இல்லையா? எங்க இருந்தாலும் என்ன செஞ்சிருக்கேன் வந்துடும், வெளியூருக்கே கிளம்ப மாட்டான். இவனை திருவனந்தபுரத்தில் வச்சு அமுக்குறண்டெல்லாம் முடிவு பண்ணிருப்பான், திடீர்னு கிளம்புவான திருவனந்தபுரத்துக்கு, அங்கதான் இருக்குன்னு முடிவு பண்ணிட்டான்னு சொன்னா வெளியூருக்கே போய் பழக்கம் இல்லாதவன் பின்ன என்ன செய்வான்? ஒரு திருவனந்தபுரம் போனா நினைக்கிறேன், அவன நினைக்கிறான், அங்க வச்சு உயிரை இருக்கணும். அப்ப அல்லாஹ் வந்து அப்படி தயத்தை போட்டு இடத்தை போட்டு எல்லாத்தையும் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கும் பொழுது எப்படி மரணம் ஒருவனை தேடி தேடி வந்து பிடித்து விடுகிறதோ, உளவு குந்தும் செய்யதா, உறுதியான கோட்டைக்குள்ள நீங்கள் இருந்தாலும், இரும்பு கோட்டைக்குள்ள இருந்தாலும் சரி, அந்த டயம் வந்துச்சுன்னா டக்குனு பிடிச்சு கொண்டு போயிருவாரு, மலக்குள் மூத்து வந்துருவாரு. அந்த மாதிரி மலக்குள் மூத்து மூத்து உங்களை விரட்ட மாட்டாரு, ரிசுக்கு வரட்டும். நீங்க சாவு மட்டும் விரட்ட நினைக்கிறீங்க, உங்களை வாழ்வாதாரத்துக்கு உதவக்கூடிய ரிசுக்கும் மலக்குள் மூத்து மாதிரி விரட்டிக்கிட்டே இருக்கிறது. அப்ப மலக்குள் மூத்து விரட்டுறது மட்டும் கரெக்டா நம்பி பயப்படுறீங்க, ரிசுக்கு விரட்டுதுன்னு நினைச்சா சந்தோஷப்பட மாட்டேங்கிறீங்க. ரிசுக்கு விரட்டினா சந்தோஷம் தானே, மலக்கு விரட்டினா பயம், ரிசுக்கு விரட்டினா சந்தோஷம் தானே, சந்தோஷப்படுங்க. ஓ, நம்ம ரிசுக்கு ஒரு பக்கம், நம்ம ரிசுக்கு தேடிக்கிட்டு இருக்கிறோம், அது நம்மளை விரட்டி விரட்டிட்டு வந்துட்டு இருக்கிறது. ரசூலுல்லாஹ் அப்படி சொல்றாங்க, ஒரு அடியானை வந்து மரணம் விரட்டுவதை போல அவனுடைய கிடைக்க வேண்டிய ரிசுக்கு என்ன கிடைக்கணும் என்று அல்லாஹ் தீர்மானித்திருக்கிறானோ அது அவனை விரட்டி பிடிச்சிரும். நீ வந்து முயற்சி பண்ணாட்டா உன்ட வந்து பிடிச்சிரும், ஆனா நீ முயற்சி பண்ணணும். விதி என்னன்னு தெரியாத காரணத்தினால முயற்சி பண்ணணும், தனி விஷயம். இதுவும் இப்னு ஹிப்பான்ல ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி வந்து லா தஸ்தப்தி ஊர் ரிசுக்க, ரிசுக்க வந்து லேட் ஆகுதுன்னு நினைச்சிடாதீங்க. என்ன ரெண்டு வருஷம் உழைக்கணும், மூணு உடனே காணா, பத்து வருஷம் உழைக்கணும் உடனே நினைக்காத. நீ என்ன செய்யற? இன்னைக்கு உழைச்சு நாளைக்கே ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற. லா தஸ்தபதி ஊர் ரிசுக்க, ரிசுக்கு லேட் ஆகுது, தாமதமாகுது என்று நீங்க நினைத்து விடாதீர்கள். பெய்னஹு லையமூத்த லபுது, ஒரு அடியான் சாகவே மாட்டான். ஹத்தா எப்லுகஹு ஆகிரு ரிசுக்கின் ஹுவலஹு, அவனுக்கு என்று உள்ள கடைசி ரிசுக்க திண்டு முடிக்கிற வரைக்கும் சாக மாட்டான். ஏன் விடாட்டிக்கிற? உனக்குன்னு எழுதுன அந்த கடைசி பருக்கையை வைத்துக்குள்ள போகாம நீ சாவ போறது இல்ல. அப்ப ஏன் போட்டு உனக்குள்ள வந்துருமாப்பா என்று சொல்லிட்டு தொலைபி, அழகான முறையில் தேடுங்கள், அழகான முறையில் எல்லாத்தையும் தேடுங்க, உலகத்திலையும் போய் உழைச்சி வேலை வெட்டி பார்த்து தேடுங்கள், நல்ல முறையில தேடுங்கள். ஆனால் நல்லா தேடிக்கொண்டு என்ன நினைச்சு தேடனே, நம்ம தேட போறோம், எழுதுனா கிடைச்சிரும். தேடும் போது எப்படி போய் தேடனே? அல்லாஹ் நமக்கு எழுதி இருந்தானே ஆனால் நிச்சயமா கிடைத்து விடும், இப்படி நம்புங்கள் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார். இதுவும் ஆதாரப்பூர்வமான செய்திதான். இப்னு ஹிப்பான், ஹாக்கிம், தபரானி ஆகிய ஹதீஸ் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இந்த உணவு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும்
கூடவோ குறையவோ எவ்வளவு இருந்தாலும் குறையன்னு அர்த்தம் இல்லைங்களா? எல்லாரும் குறைய உள்ளவர்களா இருக்கணும். எவ்வளவு இருந்தாலும் பத்தலை இல்ல, கூடவோ குறைவா இருந்தாலும் குறைவு என்று நினைக்கிறோம். அதுக்குரிய லகான் என்னன்னு சொன்னா, ஒன்னு போதும் நினைங்க, எவ்வளவு தந்தானோ போதும் நினைங்க. ரெண்டாவது, இதுக்கு அவன் பொறுப்பு ஏத்திருக்கிறான், தீர்மானிச்சிருக்கிறான், பொறுப்பும் ஏத்திருக்கிறான், உங்களுக்கு தீர்மானம் பண்ணிட்டான், அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேலை எவ்வளவு ஆறுதல் படுத்துறாங்கன்னு பாருங்க. இந்த மார்க்கத்தில் இந்த மாதிரி அறிவுரைகள் நம்ம திரும்ப திரும்ப நமக்கு வாசித்துக் கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தோமே, ஆனால் எந்த மனக்குழப்பம் வராது. அதிகமான மனக்குழப்பத்துக்கு காரணம் பணம் காட்டான், அந்த குழப்பத்துக்கு இடமே இருக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, வாலம் அறிந்து கொள், அன்னல் உம்மத்தல விஜித்தமாத், உலக மக்கள் அத்தனை பேரும் ஒன்று திரண்டு, அலா என்பவுக்கபி செய்யின், உனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். உலகம் எல்லாம் ஒன்னா கூடி ஐக்கிய நாடுகள் சபையை கூட்டி இவனுக்கு உதவி செய்யணும். ஒரு ஆளுக்கா வேண்டி ஐக்கிய உலகம் பூரா சேர்ந்து என்ன செய்யறான், உதவி செய்யணும்னு முடிவு செய்யறாங்க. உனக்கு எழுதி இருக்கிறான, அதை தாண்டி ஒரு கடுகளோடு உனக்கு உதவி செய்ய முடியாது. உலகமே திரண்டு உனக்கு உதவி செய்ய முடிவெடுத்தாலும் உனக்கு 1000 ரூபான்னு எழுதிட்டான்னு சொன்னா 1001 ரூபாய் அவங்களுக்கு தர முடியாது. உனக்கு 1000000 ரூபான்னு எழுதி விட்டான் என்று சொன்னால் 2 கோடி ரூபாய் அவர்களுக்கு தர முடியாது. அல்லாஹ் உனக்கு என்ன எழுதி இருக்கிறானோ அதை விட ஒரு சிறிய அளவில் கூட அதிகமாக உலகமே திரண்டாலும் உனக்கு தர முடியாது. உல விஜித்தமாவூக்க விஷயின், உனக்கு ஒரு இடைஞ்சல் செய்யணும், கேடு செய்யணும் என்று உலகமே திரண்டு முடிவு செஞ்சாலும் லம் எல்லுக்க இல்லா திசையின் கதவகுவாகுலக்க, உனக்கென்று அல்லாஹ் எழுதி இருக்கிற அந்த கேடை தவிர மறுகேடு செய்ய இயலாது அப்படின்னு சொல்லிவிட்டு ரூபியாத்தில் அக்கலாம், பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டன, ஏறுகள் காய்ந்து விட்டன. இலக்கியமா சொல்றாங்க, பேனா கொண்டு தானே எழுதுவோம், ஒரு விஷயத்தை நம்ம எழுதுறாருதா பேனாவில் எழுதுவோம், பேப்பர்ல எழுதுவோம், பேனாவையும் எடுத்து பேப்பரை எடுத்து காஞ்சி போச்சுன்னா அழியாதுல, அந்த மாதிரி எழுதி முடிச்சாச்சு. ரெக்கார்டு அல்ல சொல்லிக்க விதியை சொல்றாங்க ரசூலுல்லாஹி, ருஃபியத்துல அக்கலாம், பேனாவை வசத்தியாச்சு, புதுசா அவனுக்கு எழுத போறது இல்ல. இப்ப நீங்க கேட்டு நீ உழைச்சவனே, நீ கொஞ்சம் உழைச்சவன, ஒரு 1000 போடுங்க எழுத போறானா, முந்தி எழுதியாச்சு பா, ருஃபியத்துல அக்கலாம், பேனா ஒத்திக்கு வச்சுட்டான் இல்ல, எழுதுவதற்கான பேனாவே உன்னை படைக்கிறதுக்கு முன்னாடி உன் பேரை எல்லாம் குறிப்பிட்டு இன்னது உனக்கு கிடைக்கும் எழுதிட்டு பேனாவத்திக்கு ஒரு மூலையில் உரம் கட்டிவிட்டான்ல, எழுதின பேப்பரும் காஞ்சி போச்சு, சுகப்பு ஏறும் காஞ்சி போய் விட்டது, அப்புறம் போட்டு கிடக்கிற. அதனால உலகமே திரண்டாலும் உனக்கு எவன் உதவ முடியாது, உலகமே திரண்டாலும் உனக்கு கிடைக்க வேண்டிய ஒன்றை தடுக்கவும் இயலாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக திருமதியில சரியான ஹதீஸ் தான், 2440 ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இல்ல நம்ம என்ன வழங்கணும், நமக்கு வந்து அல்லாஹ் வந்து ரிசுக்கு பொறுப்பேற்றிருக்கிறான், லிமிட் பண்ணிட்டான், நம்பணும், அது ஒரு முக்கியமான விஷயம். இதெல்லாம் நம்மள என்ன செய்யும், அந்த மனநோய்க்கு மருந்தாக அமையும், போதும் நினைக்கிறது ஒரு மருந்தாக அமையும். அதே மாதிரி இந்த மாதிரி அல்லாஹ் வந்து விதியில இருக்கிற நமக்கு கிடைச்சா கிடைச்சே தீந்துரும் அப்படின்னு நினைக்கணும். அது மாதிரி இன்னொன்னையும் பார்க்கணும், இந்த அல்லாஹ் ரிசுக்கு தர்ற விஷயம் இருக்கு பாருங்களேன், அதை எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா நினையா புறத்துல தான் கொடுக்கறான் ரிசுக்கு. நபிமார்களுக்கு தான் நினையாபுரத்தில் கொடுத்தாண்டு கிடையாது, நம்மளுக்கு தர்றது கூட நினையாபுரத்தில் தான், நினைத்து பார்க்காத விதத்தில் தான் அல்லாஹ் வந்து ரிசுக்கு தரக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப அதை கண்ணால பார்க்கிறோம், உலகம் பூரா பார்த்துக் கொண்டிருக்கிறோம், அதெல்லாம் சொல்லி காட்டுகிறான். அடுத்து நம்ப வேண்டியது, அடுத்தபடியாக ரிசுக்கு சம்பந்தமான நம்ம நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால், உமை எத்தகில்லா, யார் அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கிறானோ, எது அல்லஹு மஹரஜன், அவனுக்கு ஒரு போக்கிடத்தை அல்லாஹ் வந்து ஏற்படுத்துவான், அவன் நினைத்து பார்க்காத விதத்திலே அவனுக்கு ரிசுக்கு தருவான். நீங்க நினைச்சு பார்ப்பீங்க இப்படி வரும் அப்படி வரும்னு சொல்லி, அந்த வகையில வராது, வேற ஒரு வகையில உங்களுக்கு என்ன, அல்லாஹ் ரிசுக்கை தந்து விடுவான். யார் அல்லாஹுவின் மீது உறுதியான நம்பிக்கை வைக்கிறானோ அவனுக்கு அல்லாஹுவே போதுமானவன் அப்படின்னு சொல்லிட்டு 65வது அத்தியாயத்தில் 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப அல்லாஹுடைய ஒரு தன்மை என்னவென்று சொன்னால், நீங்க பாட்டு உழைச்சுக்கிட்டே இருங்க, நல்லா தருவான் எதிர்பார்த்துட்டே இருங்க, நமக்கு எப்படி தரும் அப்படி நம்பிக்கை இழந்துட கூடாது. நமக்கு எல்லாம் தரமாட்டான், நமக்கு மனசு அப்படி கைவிட்டு நினைக்க கூடாது, அல்ல யாரும் கைவிட மாட்டான். நீங்க நம்பிக்கை வைக்க நினைது உழைக்க வேண்டும், அல்லாஹ் தருவான் என்று நினைத்து என்ன செய்யணும், உழைக்க வேண்டும், அப்படி இருந்தும் தரல என்ன செய்யணும், எழுதுனது உலகம் பல இருக்குது அப்படின்னு நினைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி எல்லாம் அல்லாஹ் தருவான்,
நினைத்து பார்க்காமல் தருவதற்கு நிறைய உதாரணங்களை கூட குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சம்பவத்தை நீங்க குர்ஆன்ல பாக்குறீங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் யாருன்னா மரியமுடைய அம்மா இருக்காங்கல்ல, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அம்மா வந்து வயிற்றுல மரியமை சுமந்து இருக்கும் பொழுது அல்லாஹ்ட்ட ஒரு நேர்ச்சி செய்யறாங்க. என்ன நேர்ச்சி? யா அல்லாஹ், என்னுடைய பிள்ளைய வந்து பைத்துல் முகத்தஸ் ஆலயத்துக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையில அதை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு நேர்ச்சி செய்யறாங்க. அந்த சமுதாயத்தில் இப்படியான ஒரு வணக்கம் இருந்தது. அதாவது தங்களுடைய பிள்ளைகளை வந்து பள்ளிவாசலுக்கு நேர்ந்து விட்டுறது, அந்த பிள்ளைய பள்ளிவாசல் கூட்டி பெருகிக்கிட்டு பள்ளிவாசல சேவை செஞ்சுக்கிட்டு அப்படியே குடும்பத்தை கவனிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க வந்து அப்படியே இறை பணிகளே ஈடுபட்டுக்கிட்டு இருக்கானு, அதுக்காக வேண்டி என் பிள்ளைய வந்து நான் என்ன செய்யறேன், நான் வந்து நேர்ச்சி பண்றேன் அப்படி. இன்னி நதர்த்து மாஃபி பத்தனி முஹர்ரதா, என்னுடைய வயிற்றுல உள்ள குழந்தைய வந்து உனக்காக நான் நேர்ச்சி செய்து விட்டேன், பத்த கப்பல் மின்னி, அந்த குழந்தைய ஏற்றுக்கொள்வாயாக சொல்லி அல்லாஹ் அல்லாஹ்ட்ட துவா செய்யறாங்க. அவங்க என்ன நினைச்சுட்டு துவா செஞ்சாங்கன்னு கேட்டா, ஆம்பளை போய் ஸ்கேன் அப்ப கிடையாதுல, அதனால ஆம்பளை பிள்ளை நினைச்சுக்கிட்டு தான் நினைஞ்சாங்க. அவங்க துவா செஞ்சு விட்டாங்க, வயிற்றுல இருக்கிறது ஆம்பளை பிள்ளையா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைய வந்து நான் வந்து அல்லாஹ்வுடைய பாதைக்கு அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா பெத்தவனை பார்த்தா என்ன தெரியுது, பொம்பளை பிள்ளை. ரப்பி இன்னி வலா துஹா உன்சா, யாரா பொம்பளை பிள்ளைய பெத்து விட்டானே, நான் இப்படி சொல்லிட்டேனே, நேர்த்தி செய்யறதா பள்ளியாசல கொண்டாந்து விடுறேன்னு சொல்லிவிட்டேன், இப்ப பொம்பளை பிள்ளைய பெத்துட்டானே, லைச தக்கர் கல் உன்சா, ஆம்பளை மாதிரி பொம்பளை ஆகுமா, நான் தெரியாம இருந்துட்டேன் நேர்த்தி பண்ணிட்டேனேன்னு சொல்லி அந்த அம்மா என்ன செய்யறாங்க, இது பண்றாங்க. அப்ப அல்லாஹ்க்கு தெரியும் ஆம்பளை பிள்ளை பேர்ல பொம்பளை பிள்ளை தான் பெத்துக்க தெரியாம எனக்கு, அதே சொல்ற அல்லாஹ் ஆலம் இம்மா வல்லா, என்ன பெத்தான்னு எனக்கு தெரியாம இருக்குது அப்படிங்கிறான். பிரார்த்தனை சொல்லிட்டு இருக்கும் போது என்ன பெற்றிருக்காங்கன்னு எனக்கு தெரியதே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏத்துக்கிட்டாங்க. அந்த உத்தரவு போடுறான், பள்ளிவாசல கொண்டாந்து என்ன செய்யறாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த ஒரு பரு வயசை அடைந்த உடனே பள்ளிவாசல் சேவைக்கு அவன் விட்டுறாங்க. பள்ளிவாசலுடைய பொறுப்பாளர் யாருன்னு கேட்டா ஜக்கரியா நபி. ஜக்கரியா நபி காலத்துல தான் இவங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்றாங்க. ஜக்கரியா நபி, ஈசா நபி, யஹ்யா நபி எல்லாம் ஒரு ஊர்ல வாழ்றவங்க. ஜக்கரியா நபி காலத்துல ஜக்கரியா நபியுடைய மகன் தான் யாரு, யஹ்யா. அதே வயசை சேர்ந்தவர் தான் ஈசா நபி. மரியமுக்கு பிறந்தவங்க ஈசா நபி, ஜக்கரியா நபிக்கு பிறந்தவங்க யஹ்யா. ஒரு காலத்துல மூணு நபி வாழ்ந்த ஒரு ஊருக்குள்ளேயே மூணு நபி வாழ்ந்த ஒரு சமுதாயத்தில் உள்ளவங்க அவங்க. அப்ப ஜக்கரியா நபி என்ன செய்யறாங்கன்னா, அன்னைக்கு நபியா இருந்ததுனால அவங்க கையில தான் அந்த வழிபாட்டு தலம், நபி கையிலான இருக்கும் வழிபாட்டு தலம் கண்ட்ரோல்ல இருக்கிறது. அப்ப கப்பலஹா ஜக்கரியா, ஜக்கரியா வந்து அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை வளர்க்கறத பொறுப்பேற்றுக் கொண்டான்னு வருது. பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு அவங்கள வந்து பள்ளியில ஒரு இடத்துல தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்து அவரு சாப்பாடு போக்குவரத்து எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கிறாரு. அப்ப ஜக்கரியா நபி ஒரு நாள் வர்றாரு, உள்ள வந்தா சாப்பாடு தானே பொறுப்பு, வந்து பார்த்தா சாப்பாடு ஏற்கனவே இருக்குது. குள்ளமா தஹலா அலைஹா ஜக்கரியல் மெஹராப், ஜக்கரியா எப்போதெல்லாம் அந்த மரியம் இருக்கிற அறைக்கு வருவாரோ, வஜத ஐந்தஹா ரிசுகா, அங்க ரிசுக்கை பார்க்கிறார். இவர் தான் சாப்பாட்டுக்கு பொறுப்பேற்றிருக்கிறாரு. பொறுப்பேற்று சாப்பாடு கொண்டு வந்தா அங்க சாப்பாடு நம்ம கையில இருந்து நிறைய சாப்பாடு வச்சுட்டு இருக்கிறது. அப்ப யா மரியம் அன்னாளைக்கு ஹாதா, எப்படி உனக்கு எப்படி உனக்கு சாப்பாடு, நான் தானே சாப்பாடு பொறுப்பேற்றிருக்கேன், உனக்கு எப்படி வந்தது? அப்ப காலத்து கூவமின் எந்தில்லா, அது அல்லாவிடமிருந்து எனக்கு வந்தது. இன்னல்லாஹ யர்ஸுகு மன் யஷாஉ பிகைரி ஹிசாப், அல்லாஹ் நாடியவர்களுக்கு கணக்கு இல்லாம கொடுப்பான். அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்து இவர் பொறுப்பு பேர் கேட்டுக்கிட்டாரே தவிர சாப்பாடு பூரா அவங்களுக்கு எங்க இருந்து வருதுன்னு கேட்டா போனா சாப்பாட்டுக்கு சாப்பாடு இருக்கும். அல்லாஹ் வந்து எப்படி கொடுக்கறான்னு தெரியாது. நினையாபுரத்துல அந்த காரணம்லாம் என்ன கேட்க கூடாது. நினையாத புறத்துல எண்ணி பார்க்காத விதத்துல அல்லாஹ் ரிசுக்க தருவான்னு சொல்றாங்க. இதை சொன்ன பிறகுதான் அவருக்கே ஒரு பிரார்த்தனை செய்யணும்னு தோணுது. என்ன பிரார்த்தனை? அவருக்கு ரொம்ப நாள் பிள்ளை இல்ல, ஜக்கரியா நபி தள்ளாத வயசுல இருக்கிறாரு, அவருக்கு பிள்ளை இல்ல. அவரும் இளமையில கேட்டுக்கிட்டு பார்த்துட்டு விட்டுட்டாரு. என்னது பொழுது வாசியது அல்ல தரல வேலை இருக்குன்னு சொல்லி அதான் வீதியும் நினைச்சுக்கிட்டு விட்டுட்டாரு. இதை பார்த்த உடனே என்னடா இது, யாரும் சாப்பாடு கொடுக்காம சும்மா வந்து சாப்பாடு இந்த அம்மாவுக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்குன்னு சொன்னா இப்ப நமக்கு எல்லாம் தரமாட்ட பிள்ளையே. ஹுனாலிக்க தஹா ஜக்கரியா ரப்பஹு, இதை பார்த்த பிறகுதான் ஜக்கரியாவை அல்லாட்ட என்ன செய்யறாரு, துவா செய்யறாரு. யாரா நான் கிழவனா இருக்கிறேன், என் முன்னாடி கிழவியா இருக்குது, முடிவெல்லாம் நரைச்சு போச்சு, எலும்பெல்லாம் தளர்ந்து போச்சு, இருந்தாலும் நான் நம்பிக்கை இழக்கல, எனக்கு பிள்ளைய தாண்டு கேட்கிறாரு. எதை பார்த்து கேட்கிறாரு, இப்படி தர்றவனுக்கு எனக்கு பிள்ளை தர முடியாதா? மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்து சாப்பாடு தர்ற இறைவனுக்கு வந்து மனிதர்களால் கொடுக்காம அவனே பொறுப்பேற்றுக் கொண்டு கொடுக்கிறான் என்று சொன்னால் எனக்கும் தருவான் அப்படின்னு சொல்லி துவா செஞ்சான்னு வருது. இப்ப மேட்டர் என்னன்னு கேட்டா,
இந்த மாதிரி அல்லாஹ் ரிஸ்க் தந்துருவான். நம்ம நினைச்சு ரிஸ்க்னா நினைக்கிறோம், இப்படி இப்படி கோடி இப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னா, நம்ம நம்பணும் என்று சொன்னால், நமக்கு அருள் செய்ய அல்லாஹ் நாடி விட்டான் என்று சொன்னால், நினையாபுரத்திலும் தருவான். ரிஸ்க் என்ன செய்யறது, நமக்கு இப்படி ஒரு மனிதன் வழியாக, ரூபா நோட்டு வழியாக, காசு பணத்தின் வழியாக தான் கிடைக்கும்னு கிடையாது. அது இல்லாத வழியிலும் அவனுடைய ரிஸ்க் நம்மளை தேடி வரும் என்பதற்கு இந்த மூணாவது அத்தியாயத்தில் 37வது வசனம் சான்றாக இருக்கிறது. அதே மாதிரி ஈசா நபி காலத்தில் அந்த சமுதாய அவங்க அர்த்தமாக மரியம் அலைஹிஸ்ஸலாத்து எப்படி பண்ணானா, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் தான் ஈசா நபி. அவங்க காலத்தில் நினைஞ்சாங்க அந்த சமுதாய மக்கள்லாம், ஈசாவே நீ வந்து இறை தூதருங்கிற, நாங்க உழைச்சு உழைச்சுலாம் சாப்பிட முடியல, அல்லாவிடம் இருந்து என்ன செய்ய, அங்கிருந்து உணவு இறக்க சொல்லு. மாயுதாண்டு சூறாவே இருக்கல, மாயுதாண்டலை தான் உணவு தட்டுன்னு அர்த்தம். அஞ்சாவது சூறா இருக்கல, இந்த மேட்டருக்கு தான் அந்த சூறாவுக்கு அந்த பேரு. இந்த மெசேஜ் தான் சொல்லப்படுகிறது. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, அல்லாஹ் நீ வந்து எங்களுக்கு ஒரு உணவு தட்டு வானத்திலிருந்து இறக்கு. உடனே அல்லாட்ட அவங்க தா செய்யறாங்க, அங்கிருந்து இறங்குது உணவு தட்டை இறங்குது. அப்படி இறங்க வழங்குதா, நம்ம உணவு தட்டுலாம் இறங்கு, நமக்குலாம் இறங்கி பார்க்கலையே. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டவன்னு என்ன செய்யறது, ரப்பனா அஞ்சில் அலைனா மாயுதத்தன் மினசமா, வானத்திலிருந்து உணவு தட்டை இறக்கி வைகின்ற உடனே அது இறங்கி எல்லாரும் சாப்பிட்டாங்க. இதெல்லாம் வந்து ஒரு நினையாபுரத்தில் கொடுக்கக்கூடிய உணவு தானே, இதெல்லாம் 5114 இருக்கு. அப்படியும் தருவான். நம்ம ஈசா நபிக்குள்ள நினைச்சிடக்கூடாது, ஜக்கரியா நபி இருக்கும்போது நபியா இல்லாத மரியத்துக்கு எல்லாம் கொடுக்கறான், ஒரு நபி கூட கொடுக்காம. அதனால மரியம் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்து உங்களுக்கு தருவான், எனக்கு தருவான், யாருக்கு வேணாலும் தருவான். அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையில் நம்ம ஈமான் உள்ளவர்கள் இருக்குமையானால் அப்படியும் நமக்கு அல்லாவிடத்தில் உணவு கிடைக்கும் அப்படி நம்பணும். அதே மாதிரி யூத சமுதாய மக்களுக்கு வந்து மண்ணு செல்வாண்டு ஒரு உணவு இறக்கிட்டே இருந்தான், சுத்திக்கிட்டே தெரிஞ்சாங்க மூசா நபியோட. அங்க சுத்திக்கிட்டே இருக்கால சாப்பாடு என்ன செய்வாங்க, ஒரு இடத்துல சரியா உட்கார்ந்து இருந்தா விவசாயம் பண்ணலாம், பயிர் பச்சை விளைவிக்கலாம், அறுக்கலாம், சாப்பிடலாம் இருக்கு. டெய்லி நாடோடைய சுத்தி இருந்தானே என்ன கிடைக்கும், அதுக்காக எல்லாம் அவங்களுக்கு என்ன பண்ண அருள் செஞ்சு, சரி ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கிறாங்க, மண்ணு செல்வாண்டு மேல் உலகத்திலிருந்து டெய்லி சாப்பாடு இறங்கிடும். அதைத்தான் எல்லாரும் சாப்பிட்டு இருந்தாங்க, அதே சாப்பிட்டு இருந்தா அதே காலத்துல இருந்திருப்பானுவோம். அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இதெல்லாம் பிடிக்கல எங்களுக்கு, வெள்ளரிக்கா பூண்டு கத்தரிக்கா உருளைக்கிழங்கெல்லாம் வேணும்ட்டாங்க. அப்படி கேட்டாங்க, இது எவ்வளவு நாளைக்கு திருந்துட்டு இருக்கிறது, மண்ணு செல்வாங்க அல்லாட்டிருந்து ஒரு உணவுன்னு சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. என்ன செஞ்சாங்க, மின் பக்கல் யாவ் கிஸ்தா யாவ் பூமி யாவ் அரசு யாவ் பசலிகா, இதெல்லாம் கீரை பூண்டு கண்டுக்கெல்லாம் எங்களுக்கு வேணும். அப்படியே அப்ப ஊர் சுத்திர வேலை நம்ம கிடையாது, பேசாம ஏபித்து மிஸ்ரன் ஒரு ஊர்ல பாளையம் இறங்கி அங்க தங்கி உழைங்க, பொய் நடக்கும் ஆசாலும் நீங்க கேட்டது கிடைக்கும் சொல்லி வயல் இறக்கி விட்டான். அல்ல இறக்கி சாப்பிடாம விட்டதுனால மாத்தி கேட்டனால என்ன, உழைச்சி சாப்பிடுங்க கலப்பை பிடிச்சி இறங்குற வயல்ல அப்படின்னு சொல்லி அல்ல மாத்தினான் இருக்கு. அப்ப இப்படியும் எல்லாம் என்ன செய்யறான், உணவுகளை கொடுக்கத்தான் செய்வான். அது இந்த மாதிரியான ஒரு வகையிலையும் அல்ல ரிசுக்கு தருவான் என்று நம்பணும். இன்னும் சொல்ல போனால் நமக்கு எல்லாம் இப்ராஹிம் நபி அழகான முன்மாதிரி இருக்கு, நல்லா சொல்லி காட்டுறான், அவங்க மார்க்கத்தை பின்பற்றுமாறு சொல்லி காட்டுறான். இப்ராஹிம் நபி அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு உத்தரவு போடுறான், இந்த உத்தரவுலாம் நம்மளோட யாருக்கு போனாலும் சேருவோமான்னு சொல்ல முடியாது. என்ன உத்தரவு போடுறான், உன்னுடைய மனைவியையும் கை குழந்தைய, அப்பதான் பெற்றிருக்கிற கை குழந்தையும் கொண்டு போய் பாலைவனத்தில் கொண்டு விடுங்கிறான். பாலைவனம் தான் என்ன, வீடு இல்ல, வாசல் இல்ல, ஒண்ணும் இல்ல, தண்ணி இல்ல, ஒண்ணுமே இல்ல, திறந்த வெளி, எந்த மனித நடமாட்டமும் இல்லை, மனித நடமாட்டம் என்ன, மிருக நடமாட்டம் இருக்காது, ஒண்ணுமே இல்லாத பாலைவனத்தில் கொண்டு போய் என்ன செய்யறான், வந்து விட சொல்றான், உன் மனைவியையும் உன்னுடைய மகன் இஸ்மாயிலையும் கொண்டு போய் அந்த பாலைவனத்தில் விடு. கூட்டிட்டு போய் விடுறாரு, இவர் இருந்தது இந்த பக்கம் எகிப்து பக்கம் இருக்கிறாரு, அங்கிருந்து கூட்டிட்டு போய் என்ன செய்யறாரு, அந்த மக்கா இருக்குல்ல, இன்னைக்கு உள்ள மக்கா அதான் இன்னைக்கு பாலைவனம், அந்த பாலைவனத்தில் கொண்டு என்ன செய்யற, அந்த இடத்துல காபாங்கிற ஆலயத்தை திருப்பி எழுப்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி, இவங்களை வச்சு ஒரு ஊர் உண்டாக வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் விட சொல்றான். என்ன சொல்ற, விட்டுட்டு துவா செய்யற, ரப்பனா இன்னி அஸ்கந்து துர்ரியத்தி, என் சந்ததிகளை நான் குடியமர்த்தி இருக்கிறேன், விவாதின் கைரிதி ஜராயின், எந்த பயிர் பச்சைகளும் இல்லாத ஒரு பள்ளத்தாக்கில் கொண்டு வந்து விட்டிருக்கிறேன். ரப்பனா இந்த பைத்திக்கல் முஹர்ரம், புனிதமிக்க உன்னுடைய ஆலயம் இருந்த இடத்துக்கு அருகில ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின ஆலயம் இருக்கு இல்லையா, அது சிதிலம் அடைஞ்சு போச்சு, அந்த இடத்துல பாலைவனத்தில் கொண்டு வந்து நான் இணைஞ்சிட்டேன், தங்க வைத்து விட்டேன். ஒரு சுக்குஹும் மின தமராத் ஒஜால் அபீதத்தம் என்ன நாசி தகவியிலையும், இவங்க ரெண்டு பேர் மாத்திரம் இருக்கிறாங்க, இந்த பக்கம் மக்கள் எல்லாம் வந்து குடியிருக்கவை, இவங்களுக்கு பலவிதமான கனிகளை உணவாக கொடு அப்படின்னு துவா செஞ்சாரு. இந்த காட்டிலையும் உண்டானுச்சா இல்லையா, ஊரு ஒரு சமந்து ஒரு நீர் ஊற்று உண்டா இருக்கிறது, இன்னைக்கு பார்த்தா 30 லட்சம் பேர் டெய்லி போய் நின்றுட்டு இருக்காங்க அந்த இடத்துல, அவ்வளவு மக்களை கொண்டே எல்லாம் கொண்டே விட்டுறான்.
நினைச்சதெல்லாம் கிடைக்கிறது. அப்ப இதெல்லாம் வந்து நினைச்சு அந்த இடத்துல ஒன்னும் கிடைக்காதுன்னு உலகமெல்லாம் ஒதுக்கி வச்சிருந்த ஒரு இடத்துல அல்லாஹ்வுடைய உத்தரவு பிரகாரம் விட்டார் என்று சொல்லும் பொழுது அதுக்கு அல்லாஹ் நினையாப்புறத்தில் என்ன செய்யறான், ரிஸ்க் அளிக்கிறான் என்பதற்கு இதெல்லாம் வந்து 14வது சூராவுல 37வது வசனம் ஆதாரமாக இருக்கிறது. இதை நம்ம நம்பணும். அல்லாஹ் வந்து போதும் என்ற மனசை கொண்டு அந்த நோயை தீர்த்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, விதியில் அல்லாஹ் எழுதியிருக்கிறான் அதை நம்பணும். நினையாப்புறத்திலும் தருவான். நம்ம என்ன கணக்கு பண்றோம், ஒரு இடத்துல வேலைக்கு பார்த்தோம்னா 5000 ரூபாய் சம்பளம், 5000 ரூபாய் கிடைக்கும்னு நினைச்சிடக்கூடாது. 5000 ரூபாய் கிடைக்கும், அல்லாஹ் நாடுனால் நினையாப்புறத்திலையும் தருவான். 5000 ரூபாய் ஒரு இடத்துல வேலைக்கு போனீங்கன்னா சம்பளம் தானே, நம்ம என்ன செய்வோம், சம்பளக்காரன் சம்பளம் தான் கிடைக்கும் நினைச்சிருவான். ஒரு வியாபாரி என்ன செய்வான், 3 மாசம் கணக்கு பார்த்து 4வது மாசத்துக்கு எல்லாம் கிடைக்கும் நினைப்பான். இப்படிதான் எல்லாரும் கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது ஒரு பண்ணுங்க, இது கிடைக்கும், இதுக்கு மேலையும் அல்லாஹ் நாடினால் என்ன செய்வான், நினையாப்புறத்துல தருவான் என்ற நம்பிக்கையோடு இருந்தால் நமக்கு வந்து அந்த மன அழுத்தம் எப்படி நமக்கு எல்லாம் எழுதினால் கிடைச்சிரும். எப்படி எப்படி நம்பணும், கடைசியை தீர்வு நம்பிடக்கூடாது. ஏன்னா அவன் எழுதாட்டு கிடைக்காத, எப்படி நம்பணும், நமக்கு இது சம்பளம் அவ்வளவுதான் இருக்கிறது, ஆனா இப்படி நம்ம விட்டுற மாட்டான், நமக்கு எழுதி இருந்தான்னு சொன்னா இதுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே ஒரு ரூட்டை திருப்புவான், ஒரு வழியை காட்டுவான், ஒரு ஷார்ட்கட் ஒன்னு உண்டாயி காட்டுவான், அதுல போய் எங்கேயோ போய் கொடைச்சு ஒன்னாயிருவான். அந்த மாதிரி எத்தனை பேர் நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அவருக்கு எழுதியிருக்கிறான்னு விலைக்கு ஏன் பொறாம வருது. இப்ப உங்க பக்கத்து வீட்டுக்காரன் கோடி சொன்னா பணத்தான புறாம இருக்கட்டும், இப்ப வருமா, அவனுக்கு எழுதிட்டான், உனக்கு எழுதல ஏன் புறாம போடுற, அவனுக்கு எழுத போய்தானே வந்திருக்கிறான், உன்னோட படிச்சவன் நீ பஸ்ட் மார்க் எடுத்தான் பெயிலா போனா அவன் கோடி சொன்னாட்ட நீ பிச்சைக்காரன் இருக்கணும் என்ன அர்த்தம், அவனுக்கு எழுதிட்டா உனக்கு எழுதல ஏன் போய் இது போட அழட்டிக்கிறீங்க, இப்படி எடுத்துக்கொள்ளு மாதிரி என்ன செய்யறான் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதை விட இந்த ரிசுக்கை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னால தெரியும், இந்த செல்வங்கள் யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் வெறும் திறமையின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டு நினைக்கிறீங்க, இல்லவே இல்லை. திறமையான அனைவரும் செல்வந்தர்களா இருந்திருக்கணும். அப்படி பார்த்தா அப்படி இருக்கிறோமா, இன்னும் சொல்ல போனா திறமையான படிச்சவன் பட்டதாரி தான் திறமையானவன், இவன் தான் வந்து செல்வந்தர்கிட்ட சம்பளத்துக்கு இருப்பான். செல்வந்தரா இருக்கிறான் யாரா இருப்பான்னு கேட்டா டிகிரி எல்லாம் வாங்கியிருக்க மாட்டான், அவன் பட்டதாரியாலும் இருக்க மாட்டான், கம்ப்யூட்டர் கூட ஆபரேட் பண்ண தெரியாது அவனுக்கு, மெயில் கூட அனுப்ப தெரியாது. இவருக்கு எல்லாம் அங்க எடுத்து கட்டு என்ன செய்வாரு, இங்க உட்காந்துட்டு உலகத்தையே நான் இயக்குவேன் பாரு, அவர் என்ன செய்வாரு, 5000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப அறிவை கொண்டாரு செல்வம், எழுதிட்டு அவ்வளவுதான், அறிவை கொண்டெல்லாம் கிடையாது. செல்வந்தர்கள் அறிவாளிகள் இருப்பாங்க, அறிவாளி இல்லாதவர்கள் இருப்பார்கள், ஆனால் கண்டிப்பா செல்வம் கிடைச்சது அறிவு காரணம் இல்ல. அறிவாளியா இருக்கிறவனுக்கு செல்வம் கிடைச்சாலும் அவனுடைய அறிவு திறமையினால் கிடைச்சது இல்லை, எழுதியதால் தான் கிடைச்சது. அதுதான் அல்ல சொல்லி காட்டுறான், எல்லாம் ஒருத்தன் இருக்கிறாங்க, இது ஒரு ஆதார மூலம் செஞ்சிருக்காங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க அல்லா ஒருத்தனுக்கு கேக்குறீங்கல்ல, இதை சிந்திச்சு பாரு, ஏழை பணக்காரன சிந்திச்சு பாரு, ரிசுக்கு வந்து அவனுடைய திறமைக்கு கிடைச்சதா, உழைப்புக்கு கிடைச்சதா, அவனுடைய சரியான சுத்தமான நிர்வாகத்துக்கு கிடைத்ததா என்று நீ பார்த்தாயானால் அப்படி சொல்லவே இயலாது. நல்ல நிர்வாக திறமை உள்ளவன் எல்லாம் கீழே கிடக்கிறான் நிறைய பேர். நிர்வாகம்னா என்னன்னு தெரியாதான் என்ன செய்யறான், செல்வந்தன ஆகிக்கொண்டு எல்லாரும் அல்ல, ரெண்டும் இருக்கிறார்கள். செல்வந்தர்களா இருக்கிறவர்கள் நிர்வாகம் என்னன்னு தெரியாது, கல்லாவுக்கு ஆசமாய் போட்டுட்டே இருப்பாரு, அது பாட்டு வந்து சேர்ந்துட்டே இருக்கும், என்னன்னு தெரியாது, விளங்குதா வாங்கின கடமை அவன் சீக்கிரம் தெரியாது, ஏமாத்திட்டு போயிருப்பான், அவன் ஏமாத்தினான் ஏமாத்தினான், நம்ம நினைப்போம் நிறைய பேர் ஏமாத்தினாங்க ஆள் முடிஞ்சுட்டாண்டு, அவன் மேல போயிட்டுப்பான், 1,00,000 ரூபாய்க்கு ஏமாந்துருப்பான், 5 லட்ச ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கும், அந்த 1,00,000 ரூபாய் ஏமாற்றம் அவனை பாதிக்க மாட்டேங்குது. சில பல சம்பவங்களை பார்க்கும் பொழுது நிர்வாகம் என்ன தெரியாம கடனை கொடுத்து போட்டு லாஸ் ஆகிக்கிறது அப்படின்லாம் போயிட்டே இருப்பான். இன்னொரு தருப்பான், கடன் கிடையாது, கடன் அன்பை முறிக்கும், சல்லி காசு கடன் தர மாட்டேன் அப்படிமா, 100 ரூபாய் ஜாமான் 125 ரூபாய் நான் விற்பேன் அப்படின்னு விற்பான். வாங்கிட்டு போவாங்க மக்கள், கணக்கு பார்த்தா இவன் எங்கேயே போயிடுவான் அப்படின்னு நினைக்குவான், அவன் கீழே கிடப்பான். இப்ப என்ன நம்ம சிஸ்டம் திட்டம் எல்லாம் ஃபெயிலியர் ஆகுது, வால்மார்ட் நீங்க அடிபட்டு போயிட்டானே, வால்மார்ட்டுக்கான உலக சந்தையில் உலக பணக்காரன் வியாபாரத்தில் எல்லாத்தையும் உலகம் பூரா கடையை வச்சு என்ன செய்வான், எல்லாத்தையும் மூச்சு கட்டிடுவாங்க, அவனுடைய வேலையா தான். இங்கே வரப்போறாங்க இப்ப இந்த நான் அமெரிக்காவில் அடிபட்டு போனோம்னா இப்ப என்ன செய்யறான், நம்ம நாட்டில் கொண்டாந்து திணிக்க போறாங்க, சின்ன கடைக்காரன் நிமிர முடியாது, எல்லாத்திலும் கொண்டு வச்சாலும் விளக்கமாறு வரைக்கும் விற்பாங்க, ஊருக்கு கடையை போட்டு வணங்குதா. அப்ப அவங்கிட்ட நிக்கல அசலுக்கு கீழே கொடுப்பான், யாவாருமே தலை நிமிர முடியாது, அவனே புரட்டி போட்டுருச்சு. வால்மார்ட்டே நெஞ்சிருச்சு அமெரிக்காவில் புரட்டி போட்டுவிட்டு ஒபாமா கேட்கிறாரு, உங்க நாட்டில் அந்நிய முதலீட்டு அனுமதிங்க வால்மார்ட்டுக்கா வேண்டி, அங்க பருப்பு வேகல இப்படிங்கிற அளவுக்குன்னு பாக்குறோம். அப்ப என்ன விளங்குது, திறமைக்கு வேலையே கிடையாது. திறமை உள்ளவனா இருந்தாலும் திறமை இல்லாதவனா இருந்தாலும் சரி, செல்வத்துக்கு திறமை காரணம் கிடையாது. நல்லா விளங்கிக்கணும், செல்வத்தில் இருக்கிறவர்கள்ட்ட திறமை எவ்வளவு திறமை உள்ளவர்களா இருந்தாலும்
அதுக்கு பணத்துக்கு காரணமா சொல்லவே முடியாது. அதனாலதான் செல்வம் மற்றவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த காலத்தை எடுத்து பாருங்க, மன்னர்கள் தான் செல்வந்தர்களா இருப்பாங்க, அல்லது வள்ளல்கள் மாங்க, கொடை வள்ளல்ங்கிறாங்களே, கொடை வள்ளல் யாருங்கிறீங்க, மக்களுக்கு கொடுக்கறவனா, இந்த புலவன் உங்களுக்கு கொடுக்கறவன் தான் கொடைவள்ளல், கொடைவள்ளல் கொடைவள்ளல்ங்கிறாங்கல்ல, இந்த கொடைவள்ளல்ங்கிறவன் யாருன்னு பாத்தீங்கன்னா அவன் ஆகா ஓகன் புகழ் வாங்க, இந்த புலவனாரெல்லாம் வந்து அதுக்கு சந்தோஷம் தான், அதை இது வச்சுக்கேமா, இவன் தான் பட்டம் கொடுக்கறவனா இருக்கிறான், இவன் கவிதை எழுதிட்டு போயிருவான், அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, கொடுத்து கொடுத்து செவந்த கை அப்படி எழுதி விட்டு போயிருவான், அப்ப வரலாற்றுல கொடைவள்ளல் ஆயிரும், மக்களுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த கொடைவள்ளல் பேர் எடுத்தவன் எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பணங்காசம் வச்சுக்கிட்டு அவங்களை எத்தி பிழைக்கக்கூடிய புலவர்களுக்காக வேண்டி அள்ளி அள்ளி போடுவாங்க. அப்ப நம்ம பாக்குறோம் புலவன் தான் அந்த காலத்தில் அறிவாளி, இந்த காலத்தில் எம்ஏ பிஏ டிகிரி கிரி படிச்சவன் அறிவாளின்னு சொன்னா, அந்த காலத்தில் அறிவாளின்னா யாரு, புலவன் தான், மொழி அறிந்தவன் தான் அறிவாளி அந்த காலத்தில், அவ்வளவுதான். அப்ப இந்த புலவர்களுடைய வேலை என்ன, அறிவாளியா இருக்கிறாங்க, இவன் போயிட்டு அறிவு இல்லாத ராஜாட்ட போய், எந்த அளவுக்கு ராஜாக்கு அறிவு இருக்காது, ராஜாவுக்கு வந்து கேப்பான மந்திரிட்ட, மந்திரிய மாசம் மாசம் மூணு மழை கரெக்டா பொழியுதா, மழை பெய்யற கூட அவன் தெரியாது, ராஜாவா இருக்கிறவன் எவ்வளவு விவரம் கேட்டவனா இருப்பான்னு கேட்டா, சும்மா அப்ப ராஜானால பிள்ளைய ராஜா வைக்கிறாங்க, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, மழையெல்லாம் ஒழுங்கா மாசமா நம்ம நாட்டுல ஒழுங்கா மழை பெய்யுதா, நம்ம நாட்டுல மழை பெய்யுதாண்டு அவன் மந்திரிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அப்ப வந்து மந்திரி தான் கொஞ்சம் விவரம் உள்ளவனா இருப்பான்னு வைங்களேன், விவரம் உள்ள மந்திரி வந்து ராஜாட்ட கைகட்டி சம்பளம் வாங்கினான், விவரம் உள்ள புலவன் வந்து ராஜாட்ட கைகட்டி வாங்கின, திறமைக்கு வர்றாங்க அவன் ஆயிருக்கணும், திறமையை கொண்டு பெறுவதாக இருந்தால் மந்திரில பணக்காரனா போயிருக்கணும். அப்ப இதெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் கேட்கிறான், அவளும் எறவ் இவர்கள் சிந்திக்க மாட்டார்களா, அன்னல்லாக எவ்வு சுத்து ரிசுக்கள் இமை எசாவோ எகதீர், அல்லாஹ் நாடியவர்களுக்கு ரிசுக்கை, நாடியவர்களுக்கு தான், திறமைகரமா ஒண்ணும் கிடையாது, நாடியவர்களுக்கு ரிசுக்கை தாராளமா கொடுக்கிறேன், நாடியவர்களுக்கு குறைவா கொடுக்கிறேன், நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்களுக்கு இதில் பெரிய அத்தாட்சியே இருக்கிறது. இதை சிந்திச்சு பார்த்தாலே கண்டிப்பா கடவுள் இருக்கிறான், ஒருத்தர் திறமையை கொண்டு பணக்காரன் ஆக முடியல, திறமை இல்லாதவனும் பணக்காரன் ஆக முடிகிறது. அப்ப செல்வத்தை சம்பாதிக்கிறது, நான் 1000 பேருக்கு சொல்லிக் கொடுப்பேன் எப்படி எப்படி சம்பாதிக்கலாண்டு, எனக்கு சம்பாதிக்க தெரியாது, இப்படி எத்தனை பேர் இருக்கிறோம். அப்ப அந்த மாதிரியான முறையில உலகத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பா ஒருத்தன் இருக்கிறான், அல்லாஹ் தான் இருக்கிறான், இதெல்லாம் செய்யறாங்கிறத காட்டுதா இல்லையா, கண்ணு முன்னாடி பார்க்குவதில் இருந்து அவன் தான் இதை இயக்கி கொண்டிருக்கிறான் என்பதற்கு ஆதாரமா இதை காட்டுறான். குரான்ல 30வது அத்தியாயத்தில் 37வது வசனம், 39வது வசனத்தில், 50 அத்தியாயத்தில் 52வது வசனத்தில் பார்க்கலாம். அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, இந்த ரிசுக்க நான் சிலர் கூட குறைய கொடுக்கறேன்ல, இதுல பொறாமையெல்லாம் படாத, உனக்கு அறிவு இருக்கா எனக்கு அறிவு இருக்கா, அறிவுக்கு சொந்தம் கொண்டாடணும், நாடியவர்களுக்கு அதிகமாக நாடியவர்களுக்கு குறைவா கொடுப்பேன், நான் ஒண்ணு விவரம் கட்டவன் இல்ல, இன்னஹு கானபி இபாதிஹி கபீரன் பசீரா, இதை சொல்லிவிட்டு நாடியவனுக்கு ரொம்ப கொடுப்பேன், நாடியவனுக்கு கம்மியா கொடுப்பேன், என் அடியார்களை பத்தி எனக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாது, அப்ப என்ன தெரிஞ்சுதான் கொடுக்கறேங்க, ஒருத்தன் கூட கொடுக்கறேன்னா தெரிஞ்சு காரணத்தை கொடுக்கறேன், உனக்கு தெரியாது, அது குறைய கொடுக்கறேன்னா அதுக்கு காரணம் எனக்கு தெரியும், உனக்கு காரணம் தெரியலங்கிற காரணத்துக்காக வேண்டி நீ அதை குறைய எடுத்துக்கிறாத, நீ என்ன நினைக்கணும், நமக்கு தரல என்று சொன்னா அதற்கு காரணம் இருக்கும், இவனுக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், அதை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு நமக்கு இல்லை, அடியார்களை பற்றி அவனுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா, என்னை பற்றி எனக்கு என்ன தெரியும், உங்களை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், தெரியாது, நல்லா யோசிப்பான், இவனுக்கு உண்டே காசை கொடுத்தோம்னா இருக்கிற ஈமான் போயிடும், நல்லா நினைச்சு என்ன செய்வான், கொடுக்காம கூட இருந்திருப்பான், அப்ப ஏதோ ஒரு காரணத்திற்காக வேண்டி, அதோட ஒரு நல்ல வேலையை நம்ம எடுத்து வாங்குவதற்காக வேண்டி நம்மளை வந்து அந்த மாதிரி வந்து பொருளாதாரத்துல கீழே தள்ளி அப்பதான் வேற வேலைக்கு போவான்னு சொல்லி அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பான், அப்படி செஞ்சிருப்பான். அப்ப அல்லாஹ் வந்து எது செஞ்சாலும் விவரத்தோட செய்வான், அப்ப கூட குறை அல்லாஹ் தர்றான்னு சொன்னா அவன் விவரமுள்ள ஒருத்தன் தருகிற பங்கிட்ட நம்ம எப்படி குறை சொல்றது, இவ்வளவுதான் நமக்கு தரணும்னு விவரமா உள்ள ஒருத்தன் என்ன செய்யறான், மாத்திரை டாக்டர் எழுதி தர்றாரு, ஒருத்தனுக்கு 10 மாத்திரை கொடுக்கறாரு, ஒருத்தன் 3 மாத்திரை கொடுக்கறாரு, அவனுக்கு ஏன் 10, இவனுக்கு எவ்வளவு கேளுமா, விவரம் உள்ள டாக்டருக்கு தெரியும் இவனுடைய நோய்க்கு இத்தனை டோஸ் தான் கொடுக்கணும், அவனுக்கு இத்தனை டோஸ் தான் கொடுக்கணும், அவரும் தானே தெரியும், ஒரு டாக்டர் எழுதி தர்ற மாத்திரையை மட்டும் எல்லாத்துக்கும் ஒரே ஒருத்தன் மருந்து அரசாங்க ஆஸ்பத்திரியில் கொடுக்குறாங்க, ஊதா கலர் மாத்திரையை கொடுத்துருவாங்க எல்லாத்துக்கும், அது அந்த தனியார் அப்படி கொடுக்கறானா, தனியார் டாக்டர் என்ன செய்யறான், ஆள் பார்த்து நோய் பார்த்து அந்த அளவை பார்த்து அதுக்கு டோஸ் கொடுக்கறானா இல்லையா, அந்த மாதிரி ஒரு டாக்டர் கொடுக்கறாங்க போது நம்ம ஏற்றுக்கொள்வோமே, ஆனால் படைச்ச இறைவனுக்கு நம்மளை பத்தி தெரியுமா தெரியாதா, நம்மளை பத்தி அல்லாஹ்வுத்தர யாருக்கு நல்லா தெரியும், அல்லாஹ்வுத்தர நல்லா தெரியும், அது இதை நினைச்சா ஏன் உங்களுக்கு மனக்குழப்பம், மனக்குழப்பம் வருது, அப்ப நம்ம அல்லாஹ் நன்கு தெரிஞ்சிருக்கிறான், நம்ம உழைக்கிறோம் தரமாட்டேங்கிறான், ஏதோ ஒரு மேட்டர் இருக்கிறது,
அவன் தராமை இருப்பதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அது நமக்கு இப்ப விளங்காது. மறுமை நல்லதல்ல தெளிவுபடுத்துவான். அவனுக்கே தெரிந்த ரகசியங்கள் நமக்கு தெரியாது. நம்ம எதிரியா இருந்த ஒருத்தன் கோடீஸ்வரன் ஆகிட்டாங்க, நம்ம ஏன் பொறாமப்படணும்? அவனுக்கு கொடுக்கலாண்டா ஏதோ ஒரு மேட்டர் இருக்கும், நமக்கு தெரியாத ஒரு விஷயங்கள் அடங்கி இருக்கும், நமக்கு தெரியும், நினைச்சு பாருங்க ஒண்ணு வராது. அப்ப எல்லாமே என்னன்னு கேட்டா, அல்லாவுக்கு விவரத்தோட சம்பந்தப்படுத்துறான். ரிஸ்கை கொடுக்குறேன், கூட கொடுக்குறேன், குறைய கொடுக்குறேன். அடியான பத்தி எனக்கு தெரியும், உனக்கு தெரியாதான். இது எங்க இருக்குது? 17:30 இருக்கிறது. அதே மாதிரி வந்து இதே கருத்தை அல்லாஹு யபசுத்து ரிஸ்கலிமன் யஷாஉ மின் இபாதிஹி, அடியார்களின் நாடியவர்களுக்கு ரிஸ்கை தாராளமாகவும் குறைத்தும் கொடுக்குறான். இன்னல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம், எல்லாம் எனக்கு தெரியும். தெரியாம விவரம் கட்டும் அள்ளிக்கோ, இருந்த கூட அள்ளிக்கோ, குறைச்சு கொடுத்துடல. தெரிஞ்சுதான் கொடுக்கறேன், இவனுக்கு கூட தான் வேணும்னு தான் கொடுக்கறேன். உனக்கு குறை என்ன வேணும்னு தான் செய்யறேன். அந்த காரணத்தில உனக்கு விளக்கிட்டு இருக்க அவசியம் கிடையாது, காரணம் இருக்கிறது. நான் காரணத்தோடும் விவரத்தோடு தான் செய்வேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது மாதிரி நம்ம நம்பணும் என்று சொன்னால் அழுத்தமெல்லாம் வராது, மனக்குழப்பம் வராது. அந்த இது ஒரு மருந்தாக நமக்கு என்ன செய்கிறது, அமைகிறது. இன்னும் இந்த பொருளாதார சம்பந்தமான நோய்கள் தீர்வதற்கு நிறைய மருந்துகள் மார்க்கத்தில் இருக்கிறது. அது இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாளில் பார்ப்போம். சுவாமி.